அம்மா தாயே, கண்ணு தெரியாதுமா? அம்மா யாராவது ரோட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விடுங்களேன். அம்மா வாங்க சார், நான் கூட்டிட்டு போறேன். மெதுவா மெதுவா. கால் எடுத்து வைங்க, நான் வரேன் சார். ரொம்ப நன்றிமா, நல்லா இருமா. என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு ஒரு சந்தேகம். இந்த பஸ் பீம் நகர் போகுதா? பஸ்ஸா? உனக்கும் தெரியாதா, வர வர சினிமா பாட்டு எங்க போறதுன்னே தெரியாம போயிடுச்சு. கண்டக்டர், பஸ் நிறுத்தியா?
சாத்துக்குடி எப்படிப்பா? 12 ரூபா டஜன். 12 ரூபாயா? ஆமா ஆமா. என்னத்த அது எவ்வளோ டஜன்? 4 ரூபா சார். என்ன மாதிரி உழைச்சி சம்பாதிக்கணும், இது கட்டுப்படி ஆகுதுப்பா? என்ன சார் பண்றது, மார்க்கெட்ல பழமே இல்ல. சரி அதை எடு பார், அத கடைசியில இருக்கு பார், அதான் அதான் அதை எடு. அதான்ப்பா. என்னப்பா அதை எடுப்பா, அத பக்கத்துல அதான் எடுத்துப்பா வா. எவ்வளவுப்பா அது? 4 ரூபா சார். வேண்டாம்ப்பா, நான் அடுத்த கடையை பாக்குறேன். அது எவ்வளவுப்பா? மல்கோவா 6 ரூபா, நீல 5 ரூபா, ரூமானி 4 ரூபாமா. எவ்வளவுமா வேணும்? என்னப்பா அதிகமா சொல்ற? வாங்குற மாதிரி ஏன்பா? அந்த சட்டை என்ன வேணும்? 100 ரூபா குறைச்சு கொடுமா? 100 ரூபா தான் சார். நீயே வச்சுக்க, எனக்கு வேணாம். இது வேணாம் இன்னைக்கு. ஓகே. ஓ இவ்வளவு இருக்கா? அம்மணி அம்மை, இது எங்கயோ பாத்துருக்கனே. விவேக் அண்ட் கோ விஜயா. ஆஹா, ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். நம்பர் 12 காந்தி நகர் அடையார். வந்துடுற பட்ட சாராய நீ குடி இருக்கிறது வேக்ஸ் சிஸ்டின் பாட்டில. என்னது தலைய குடிச்சுக்கிட்ட வெக்கமா? சி, தண்ணி போடுறவன் தான் வெக்கம் பண்ணான். தண்ணியே வெக்கப்பட்டா எப்படி? ஹலோ சார், ஹலோ சார், உள்ள யாரு? நானா சார், பின்னாடி. வணக்கம் சார. ஹலோ, யாரு? எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். முதல்ல எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். உலகத்துல உலகத்துல நிமிந்து நிக்க முடியாது காலியான ஜோல்னா பை. ஓரளவுக்கு ஓகே ஓகே. உலகத்துல நேரா நிமிந்து நிக்க முடியாதது குடிகாரே. அடே பரவாயில்லையே, இந்த காலத்துல பொம்பளையத்தான் கீழே விடவே விடமாட்டாடுங்க. சாஞ்சா தாங்கறதுக்கு தயாரா இருப்பாடுங்க, ஆனா நீ அவள சாஞ்சா கூட தாங்கிட்டியே. நீயே உத்தம புத்திரன். யாரட நீ மோகன்? தூக்கணும் தான் தூக்கணும், கொஞ்சம் வாச வரைக்கும் தூக்கிட்டு விட்டுறியா? என்ன தேடுற நம்பரா? வெளியில கேட்ல போட்டிருக்கு, கேட்ட பிச்சு பின்னால போட்டிருக்கு. அது இல்ல சார், இந்த விஜயாங்கிற பொண்ணு. இந்த பேரை நான் எங்க கேட்ட மாதிரி இருக்க? ஐயோ, அது என் பொண்ணுப்பா. அம்மா, நீங்க அப்பாவா? அதுல எனக்கு ஒரு குழப்பமும் இல்ல. எங்க வந்த? இல்ல, இந்த மருந்து. மருந்தா? நான் மருந்து வாங்கிட்டு வர சொல்லி செந்திலுகிட்ட தானே பணம் கொடுத்துருச்சிருந்தேன். அப்பா, நீங்க அவங்கிட்ட கொடுத்த பணத்துல இருந்தா நான் உங்களுக்கு மருந்து வாங்கிட்டு வந்தேன். ஏன்பா இப்படி? நீங்க இந்த பாஸ் உங்க கையில எப்படி? விதி, கிஸ்மத், ஃபேட். உங்ககிட்ட காணாம போன பர்ஸ் என் கைக்கு கிடைச்சது. அதுல உங்க போட்டோ அட்ரஸ் எல்லாம் இருந்துச்சு, அதனால தான் வந்தேன். நைஸ் ஹவுஸ். ஏப்பா வாங்க போறியா? ஆமா, நீங்க யாரு? நான் போலீஸ், போலீஸ் இன்ஸ்பெக்டர். மருந்து இருந்துச்சா? அது ரொம்ப முக்கியமாச்சே, அதனாலதான் கொண்டுட்டு வந்தேன். நல்ல போட்டோ. விஜய், அதுக்குள்ள எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. சரியா இருக்கு. தேங்க்ஸ். யூ வெல்கம். இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். காஃபி எல்லாம் வேணாம். என்ன அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், உட்கார்ந்து இருக்கேன். காஃபி எடுத்துட்டு வாங்க. 2 ஸ்பூன் சுகர். அம்மனி அம்மா, அப்பா ஸ்வீட் கேளியா? என்ன நீ என்ன இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்கிற? குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்திருக்கிற, பயிர் அடிச்ச மாதிரி அடிச்சுட்டு போயிட்டா? ஏன் சங்கதி? நான் இருக்கேன். இந்த பாரு, நான் உங்க அப்பா மாதிரி. ஐயோ, உறவு மாத்தாதீங்க. நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சாயங்காலம் பார்க்கல. பார்க்கல வேணாம். ஏன்? பப்ளிக்ல பாட்டில திறந்தா? ஏண்டா, எதை விட்டுட்டு நீ மாத்திரம் குடிக்கிறான்னு அவனவன் கிளாஸ் நிட்டுவான். கவலையே படாதீங்க, சாயங்காலத்துக்குள்ள எப்படி உங்களை குளிப்பாட்டிடுறேன். ஆசையா கொண்டு குடுக்கறா, குடிக்கல அப்புறம் கெட்ட கோவம் வரும். ஆமா, தேங்க்யூ.
சரி நீ குடிமா. குடிச்சாதான் சாயங்காலம் குளிக்க முடியும். சரி இதுவும் பிடிக்கல உன்னையும் விட பிடிக்கல, ஒரு சேஞ்ச் மாதிரி இருக்கட்டும். Want a sip? எனக்கு புதுசு அறிமுகமான ஆளை பத்தி உனக்கு தெரியாது. யாருடைய அது? பேரு ராஜா, போலீஸ் ஆபீசர். திருட்டு போன என் பர்ஸ கண்டுபிடிச்சு என் வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்தாரு. அவர்கிட்ட உன் வாட்ச பத்தி சொன்னா நிச்சயமா அடுத்த நாளே கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாரு. ஸ்டேஷன்ல எடி இருக்காரு? போலீஸ் ஸ்டேஷன்ல. ஐயோ அது இல்ல, எந்த பிரான்ச்? ஐயோ அதானே கேட்க மறந்துட்டேன். இப்ப எப்படி ரீகாண்டக்ட் பண்றது? நான் இன்ஸ்பெக்டரை தேடுவேனா வாட்ச் தேடுவேனா? இன்ஸ்பெக்டரை தேடினாதான் வாட்ச் கிடைக்கும். தங்கமான ஆளுடி இப்ப இந்த நேரத்துல யாருக்கு என்ன உதவி செஞ்சுட்டு இருக்காரு? சார் எப்படி நீங்க கேட்டபடியே சீமா சாராயம் பாட்டில வலசர வாக்கு பட்டையை கொண்டுட்டு வந்திருக்கேன். நான் ஏன் தெரியுமா இந்த பாட்டிலுக்குள்ள கேட்டேன்? ஐயோ இது ஒரு திருட்டு பாட்டில், வயிற்றுக்குள்ளேயே பட்டையை வச்சிருந்தாலும் இந்த பாட்டிலுக்கு போனவர் தான் பத்தியா? இன்னொரு விஷயம் பாரு, இது நேரா இருந்தாலும் 69, அழகிலா இருந்தாலும் 69. ஐயோ ஐயோ அப்பா அப்பா அதான். சீக்கிரம் சாப்பிடுங்க சார். நீ ஏன் அவசரப்படுற? எனக்கு தெரியும் தண்ணி போடும் போது என் பொண்ணு என்ன பார்க்க கூடாது, அவ திட்ட கூடாது, அவகிட்ட இருந்து என்ன காப்பாத்துறதுக்கு. ஓகே எல்லாரும் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பாங்க, என் தலையெடுத்து பெரிய மீனை போட்டு சின்ன மீனை பிடிக்க வேண்டியதா இருக்க? நடங்க சார். முடியாது, நான் நடந்தா என் காலை பின்னும். ஓஹோ இந்த வயசுல உங்க காலை பின்ன கூடாது, எங்க காலை பின்னணுமா? போங்க சார். சரி வாங்க. என்னப்பா வண்டியில உட்காரலாமா? உட்காருங்க சார். பாத்து பாத்து ஓ பாத்து பாத்து மெதுவா மெதுவா. ஓகே ஓகே. நல்ல சரக்கு புரட்டி புரட்டி அடியுதுப்பா. அட நீங்க வர சார். வண்டி பறக்குது பாத்தியா? பெடில மிதிக்காம வெளியே மிதிச்சுட்டு பறக்குதா உனக்கு? நீமா விஜய் கண்ணா உன்னை பாக்குறதுக்காக என்னென்ன பண்ண வேண்டியதா இருக்கு பாட்ட? ஐயோ விஜய் உங்க அப்ப நாச்சேன்னு விடுறேன், இல்லன்னா கடல்ல தூக்கி போட்டிருப்பேன். அண்ணா ராஜா இப்ப பிறந்த குழந்தை மாதிரி தூக்கிட்டு வர்ற வேலி ராஜா. விஜயா வந்திருப்பாங்கல்ல? வெளிய பூட்டலையே, உள்ளதான் இருப்பா. ஹலோ ஹலோ என்னாச்சு அப்பாவுக்கு? ஆக்சிடென்டா? நான் பிறந்ததே ஒரு ஆக்சிடென்ட். சார் கொஞ்சம் அதிகமா குடிச்சிருக்காரு. எந்த பாவி வாங்கி கொடுத்தானா? வாங்கி கொடுத்த உடனே திட்டாத, ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும். விஜய் சார படுக்க வைக்கணும், பெட்ரூம் எங்க? நான் தான் ஏற்கனவே படுத்திருக்கேன். வாங்க. இவரை நீங்க எங்க பாத்தீங்க? போலீஸ் ரவுண்ட்ஸ்ல வரும்போது கீழே விழுந்து கிடந்தார். அப்படியே விட்டுட்டு வர வேண்டியதானே? சச்சே நல்லா இருக்குமா? நான் இல்ல நான் இல்ல ஏ இல்ல நான் இருக்க இல்ல இருக்கீங்க. விழுந்து கிடந்தது வேற யாரும் இல்ல, உங்க அப்பா. விட்டுட்டு வர மனசு இல்ல. என் மனசு பிஞ்சு பஞ்சு, அதனாலதான் ஜீப்ல கொண்டுட்டு வந்து. நம்ம சைக்கிள் ரிச்சால தானே வந்தோம். வளர்றார். மூணு சக்கர ஜீப் என்னமோ ஓட்டுறேன் தெரியுமா? ரொம்ப வளர்றார்.
என்னப்பா என்ன 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 டோலி ராஜா? உங்க வேலை முடிஞ்சது இல்ல? ஐயோ என் தலையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. பிச்சி தலை வலிக்குதா? கவலைப்படாது பிச்சி, கொஞ்ச நேரம் தூங்கினா சரியாயிடும். அடிக்கடி நீங்க வந்து உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ஐயோ நான் சொல்ல வேண்டியதில்ல, நீ சொல்றிய. I like your அப்பா, அவர் கண்ணத்துல கில்லனு போல இருக்கு. ஏப்பா பொழுது சாயறதுக்கு முன்னால நான் சாயின ஏற்பாடு பண்ணு. சும்மா படுங்கப்பா. சரிம்மா. விஜய், விஜயா, விஜய், எனக்கு இன்னொரு உதவி செய்யணும். கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கட்டுமா? சொல்லுங்க. என் கூட வேலை பாக்குற பொண்ணு நீங்களும் பாத்திருப்பீங்களே, பேரு மேனகா, கொஞ்சம் குண்டா இருப்பாளே. ஆமா சொல்லுங்க. அவளோட வாட்ச் தொலைஞ்சு போச்சு. இதே தொலைஞ்சு போச்சு. டைட்டன் வாட்ச், கருப்பு டயல், 489 ரூபா. பாவம், அவ அப்படியே இடிஞ்சு போயிட்டா. உடனே உங்க ஞாபகம் தான் வந்தது. எதுக்கு? ஒரு நம்பிக்கைதான். ஏன்னா எப்படியும் வாட்ச் கிடைச்சிடும்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். தப்பில்லையே. நோ ப்ராப்ளம். நான் இல்ல நீங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கீங்க? அடையார் போலீஸ் ஸ்டேஷன், கிரைம் பிரான்ச். ஓ, நான் உங்களை அங்கே காண்டாக்ட் பண்றேன். ஒரே இடத்துல இருக்க மாட்டேன், ரவுண்ட்ஸ்ல இருப்பேன். எனக்குன்னு ஒரு பர்சனல் நம்பர் இருக்கு. அந்த நம்பர் என்ன? 866-141. ஃப்ரம் 1 to 1:30, மத்தியானம் 1 to 1:30 வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன். நீங்க எப்ப வேணாலும் அந்த நேரத்துக்கு அங்க போன் பண்ணுங்க. அப்ப சாயங்காலம் கடை மூடிடுவாங்களே? இல்ல, ஆபீஸ் மூடிடுவாங்க. அங்க போன் பண்ணுங்க. விஜி, அம்மனி அம்மை. ஏ மேனகா, எப்படி நம்ம ராஜா? ஆமா, நல்லா பொய் சொல்றாரு. பொய்யா? உன்னை இம்ப்ரெஸ் பண்ணனும்ன்றதுக்காக இந்த வாட்ச விலை கொடுத்து வாங்கிருக்கணும். அப்படி இல்லன்னா எங்க திருடி இருக்கணும். ஏய் டோன்ட் டாக் ரபிஷ். திருட்டு போன பொருளை திருப்பி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்ததுக்கு இப்படியா பேசுறது? ஐ அம் சாரி மை டியர், என் வாட்ச் எங்கயும் திருட்டு போல. பின்ன அடையார் போலீஸ் ஸ்டேஷன் கேப்பாங்க, நீங்களும் ஆமான்னு சொல்லுங்க. உங்க ஹோட்டல் பேரை சொல்லிடாதீங்க. இந்த பார் ராஜா, நான் பொய்யே சொல்ல மாட்டேன். ஓ, நீங்க பொய்யே சொல்றது இல்லையா? மாட்டுக்கறிய போட்டு மான் கறிங்கிற, காக்காய சுட்டு காடைங்கிற, நீ அதை சொல்லல. நீ பொய் சொல்றேன்னு சொல்லி நோட்டீஸ் அடிச்சு விட்டுருவேன். சரி சரி, போய் உட்காருப்பா. அடையார் போலீஸ் ஸ்டேஷன் ஞாபகம் வச்சுக்க. சொல்றேன். ஹலோ, யாரு? ராஜாவா? அவர் இங்க கோழி பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஹலோ, இன்ஸ்பெக்டர் ராஜா, அடையார் போலீஸ் ஸ்டேஷன் தான். ஹலோ சார், நான் தான் விஜயா பேசுறேன். ஹலோ மிஸ் விஜயா, நான் கொடுத்த நம்பர் கரெக்டான செக் பண்ணி பாக்கறீங்களா? சீச்சி, அது இல்லங்க, மறுபடியும் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. பரோட்டா கைமா பார்சல் பண்ணி குடுறா. என்னங்க இது? போலீஸ் ஸ்டேஷன்ல பரோட்டா கைமான சத்தம் வருது. ஒண்ணு இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. யோ கான்ஸ்டபிள், ஜன்னல் மூடியா.
ஒண்ணு பிரியாணி வாசனம் கூட அடிக்கும் போல் இருக்க. வழிறாரு, சிரிக்காத, விஷயத்த சொல்லு. சார், நீங்க ஸ்டோருக்கு வந்தப்ப சொல்ல மறந்துட்டேன். நான் உயிருக்கு உயிரா ஆசையா வளர்ந்துட்டு இருந்த நாய் ரெண்டு நாள காணாம போச்சு சார். போலீஸ் ஸ்டேஷன்ல பாட்டு சத்தம். போன்ல நாய் காணா போச்சுன்னு சொன்னீங்க, ஆனா எந்த நாயும் சொல்லல, அதனால காணா போன அத்தனை நாயும் கூட்டிட்டு வந்துட்டேன். கால் கடிக்க போத. உங்க ஃப்ரெண்ட் சொன்னது சரிதாங்க, நான் உங்க கடைக்கு வந்தது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணதான். அப்போ வாட்ச் நாயெல்லாம் காசு கொடுத்து வாங்கினதா? ஆமா. மீனகசன் இன்னொரு விஷயம், I love you. What about you? உங்களை காதலிக்கிறேன். உங்களை நல்லா புரிஞ்சுக்கணுமே. என்னையா இந்த ராஜாவை புரிஞ்சுக்கல? அதுக்கு என்ன, அடிக்கடி சந்திச்சா போதும். விஜய், நீ என்ன லவ் பண்ற? ஆனா சொல்றதுக்கு கூச்சப்படுற. பரவாயில்ல, மெதுவா யோசிச்சே சொல்லு. நாளைக்கு சாயந்தரம் வந்து அழைச்சுக்கிறேன். மாரதியில் வரட்டுமா? 2000 வரேன், பிளைமத்தில் வரேன், ஷெவர்லே டெம்பாலில் வரேன், ஆட்டோவில் வரேன், ரிக்ஷாவில் வரேன், சைக்கிளில் வரேன், மாட்டு வண்டியில் வரட்டுமா? ஓகே ஓகே. தேங்க்யூ. ஸ்டாப் விஜயா, நாளைக்கு எத்தனை மணிக்கு சொல்லலையே? சாயந்தரம் 4 மணிக்கு. ஐயோ, எத்தனை வண்டி எத்தனை வண்டி விஜய். இதுல உனக்கு எது வேணும்? 50,000 கிடைச்சா போதுண்டா, பேசாத வித்துடலான் இருக்கேன். எத, இந்த மாரதி காரையா? ஆமா. போடா பைத்தியக்கார பையில, உன் காரு 80,000 போகும்டா. போகும் தான், என்ன பண்றது, ஒரே பண கஷ்டமா இருக்க. ஏய், இந்த மாருதியை வாங்கினதுல இருந்து ஒரே ஆக்சிடென்ட்ரா, வீட்டுல வேற எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ். அட, வித்து ஒழிச்சிடலாம்னா இந்த நம்பர் வேற சரியில்லை, எல்லாத்தையும் கூட்டினா 8 வருது. எவனுமே வாங்க மாட்டேன்றான், ராசியே இல்லடா. ஏன்டா இப்படி அழுத்துக்கிற? எவனாவது ஏமாந்தவன் கிடைச்சாலும் வித்துரு. சரி சரி, பாக்கலாம். சார், என்ன சார் வேணா? ஒண்ணு வேணா, நீ போலாம். இந்த பாரா, ஷோரூம் கண்டிஷன் வண்டியா 1.5 லட்சம் ஆகுது. அதுக்கு சொல்லடா, வண்டியை வச்சுட்டு மெயின் நான் சொல்றத கேளுடா. சரி. என்ன சார் பாக்குறீங்க, என்ன வேணும்? இது உங்க வண்டியா? ஆமா சார். இது மாதிரி ஒரு கருப்பு மாருதி வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. அது மட்டும் இல்ல, இந்த நம்பர்லாம் சேர்த்து கூட்டினா 8 வந்தா எனக்கு ரொம்ப ராசி. இந்த காரை வாங்கிக்கிறீங்களா? நீங்க விக்கிறதா இருந்தா நான் வாங்கிக்கிறேன். நல்ல விலை கிடைச்சா வித்துடலான் தான். என்ன விலை எதிர்பார்க்கறீங்க? உங்க ரேஞ்ச் என்ன சொல்லுங்க. 1,00,000 - 1,50,000. ஓகே, அப்ப விலைய பேசலாமா? அதெல்லாம் பேசிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க வண்டி எப்படி இருக்குன்னு நான் ஓட்டி பார்த்தா
நல்லா இருக்குமே. என்னடா சொல்றாரு, நீங்க ஏன் தயங்குறீங்கன்னு எனக்கு புரியுது. முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் கிட்ட வண்டி எப்படி குடுக்கறதுன்னு. அது டோன்ட் வரி, இத பாருங்க, அதோ அந்த காண்டஸா, அது ஏன் வண்டி? ஹலோ, இத பாருங்க சார், உங்க வண்டியை எடுத்துக்கிட்டு போயிட்டு வர வரைக்கும் இத வச்சுங்களே நீங்க. சாவிய குடுறா, 100,000 ரூபாய் தரங்கிறாரு, அதுக்கு மேல அவர் காண்டஸா சாவிய வேற நமக்கு தரங்கிறாரு. இன்னும் என்னடா தயக்கம், குடுறா. நீங்க வேண்டாம் சொல்லுங்க, நான் போயிடுறேன் சார். சார் சார் இருங்க, இது இந்தாங்க, இது மாருதி சாவி, இது காண்டஸா சாவி சார், ஏசி வண்டி, வில உயர்ந்த வண்டி சார், ஜாக்கிரதை பாத்துங்க சார், நிதானமா போயிட்டு வாங்க. சிரிக்கும் ரோஜா, சந்தனத்து ராணி, சிலிர்க்கும் மெய்னி, நேரம் நல்ல நேரம், தென்றலோடு நீ பாடு, காலம் நல்ல காலம், கைகள் கோர்த்து நீ ஆடு, காதலுக்கு ராஜா, சிரிக்கும் ரோஜா, சந்தனத்து ராணி, சிலிர்க்கும் மெய்னி, சிறந்த பந்தலிட்டு அங்கு சென்று அரங்கம் கட்டவா, மந்திரத்தில் என் அன்பு தந்திரத்தில் வந்து வந்து அழைத்து கொள்ளவா, அந்தரத்தில் சிறந்த பந்தலிட்டு அங்கு சென்று அரங்கம் கட்டவா, மந்திரத்தில் என் அன்பு தந்திரத்தில் வந்து வந்து அழைத்து கொள்ளவா, உலகம் எந்த காலிலே காதலுக்கு ராஜா, சிரிக்கும் ராஜா, சந்தனத்து ராணி, சிலிர்க்கும் வேணி, நேரம் நல்ல நேரம், தென்றலோடு நீ பாடு, காலம் நல்ல காலம், கைகள் கோர்த்து நீ ஆடு, காதலுக்கு ராஜா, சிரிக்கும் ராஜா.
சந்தனத்திராணி சிலிர்க்குமே நீ வா வா. நேரம் நல்ல நேரம் தென்றலோடு நீ பாடு, காலம் நல்ல காலம் கைகள் கோர்த்து நீ ஆடு. காதலுக்கு ராஜ சிரிக்கும் ரோஜ வா. அவர் கண்டுக்க மாட்டார். என்ன அவர் கண்டுக்க மாட்டாரு? அவர் இல்லைங்க, உங்கால வந்திருக்காரு. எங்காலா? குட் ஈவினிங் மிஸ்டர் ராஜா. குட் ஈவினிங். பாடிட்டு இருந்தீங்க, முடியட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாட்டு நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சி, வெளியே வாடா. டா டா டா, என் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். கமிங் டா. நீ நடந்து போச்சு. நீங்க தேடிட்டு இருக்கிறது ஒருவேளை என் ரெட்ட பிறவி அண்ணனா இருக்கும். அவர் பேரு யுவராஜா, என் பேரு ரவிராஜா. அந்த யுவராஜா வர்ற வரைக்கும் இந்த ரவிராஜா உள்ள இருக்கட்டும். ஐயோ, ஆமா, உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க ஒரே பிள்ளைன்னு தானே சொன்னீங்க? இல்ல விஜி, அவர் பேரு ரொம்ப ரிப்பேர் ஆயிடுச்சா, அதனால அது சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு. ரவிராஜா? எஸ் சார். கொஞ்சம் வாங்க. அண்ணனை கூப்பிடுறீங்களா? ஆமா. அதான் அண்ணன். ஆமாண்டா, வாடா. தெய்வ மகன் பாத்தீங்களா, அதுல சிவாஜி பாத்தீங்களா, மூணு சிவாஜி இருந்தாங்களே. நவராத்திரி பாத்தீங்களா, அதுல ஒன்பது சிவாஜி இருந்தாங்களே. அது மாதிரி என் அண்ணனும் நானும் ஒரே மாதிரி இருக்கிறது என்ன தப்பு? ஐயோ, குழப்பானே, இவன் தான் சார். ஸ்டேஷன் கோடா. போயா விஜய போயிட்டா, கார் பெருசா, கார் விட்டு போகல. டேய், கார் விட்டுடா. ஐயோ, ராஜா வர போறாரா? ராஜா வர போறாரா? கான்ஸ்டபிள்ஸ், கான்ஸ்டபிள்ஸ், என்னையா சுத்தம் மசமசம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ராஜா வர போறாரு. 23 நம்பர் செல்ல சுத்தமாவீங்க. போங்க, டிரஸ் எல்லாம் ஒண்ணு போட வேண்டாம். போங்கயா. ஐயோ, ராஜா வர போறாரு, ராஜா வர போறாரு. எவ்வளவு நாள் ஆச்சு பாத்து. வரட்டு வரட்டு, ராஜா வரப்போறாரு. யோ, ராஜா வரப்போறாரியா? ஜப்பான், ராஜா வரப்போறாருன்னு சொல்றல. காதல விழுந்துச்சு. என்னது, ராஜா வர்றது உனக்கு ஒரு செய்தியாவே தெரியலையா? இல்ல, விளையாடுறியா? ராஜாவுக்கு வரவேற்பு எல்லாம் கொடுக்க வேண்டாம். கொடுக்க வேண்டாம். ஏன் சார்? ஏன் ராஜா வர்றப்ப நான் கையில மாலை வச்சுட்டு செண்டு வச்சுட்டு வாராஜா வாராஜான்னு கூப்பிடணுமா? முடியாது சார். முடியாது, முடியாது சார். இந்த உலகமே தலைகளை உருண்டாலும் இந்த ஜப்பான் ராஜாவில வர இருக்க மாட்டோம். வருக ராஜா, வருக. என்ன செந்தமிழ் பேசுறான்? போ பாரு, கருந்தமிழ்ல பேசுவான். இப்படி அடிக்கைய. ஏய் ஜப்பான், என்னடா இறச்சிட்டிய? உன்ன பார்க்காம தான்பா. ஏய் ராஜா, ஏய் ராஜா வந்தாச்சு. ஆமா, இங்க வர்றதுக்கு இந்த தடவை என்ன பண்ண? லவ் பண்ணுங்க. லவ் பண்ண புண்ணி என்ன லவ் பண்ணுங்கிறதுக்க காரை திருடுன மாட்டிக்கிட்டேன், ஜெயிலுக்கு வந்துட்டேன். ஜெயிலுக்கு வர்றது உனக்கு ஒன்றும் புதுசு இல்லையா? இல்ல. அப்புறம் உம்முன்னு இருக்க?
என்ன பத்தி தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆயிட்டா. அவ முகத்துல பாத்துக்கணுமே அந்த வெறுப்ப. அவளை ஏமாத்திட்டுமே என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா அவளை இழக்க நான் தயாரா இல்ல. சாதாரணமா பொம்பளை பத்தி பேச மாட்டிய, இந்த அளவுக்கு பணத்தை விட்டால நல்ல கட்டையோ. வாழ்க்கையில குறிக்கோளே இல்லாம வேஸ்ட் பண்ணிட்டேன்டா. இனிமே கௌரவமா வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். விஜயா எப்படி எனக்கு கடைச்சி ஆகணும்? எப்பா கஞ்சா கிஞ்சா அடிச்சியா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இரு, அர்ஜென்டா வருது, வந்துடுறேன். இந்த அடிக்கிற பேகி பிடிச்சிருச்சா? குடிகார மக்காலத்து பேர்ல ஒண்ணு பிரச்சனை இல்ல. ராஜா நல்ல ராஜா. அவனை பத்தி அப்படி சொல்லாத. ஒரு நண்பன் சாகறான், ஆனா நட்பு சாக கூடாது. அவன் எனக்காக காத்துட்டு இருப்பான். ஊர்ல எனக்கு செக்ரட்டரி வேலை காத்துக்கிட்டு இருக்கு. நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். வேன் டிரைவர். நான் கூட காத்துக்கிட்டு இருக்கேன். ஆட்டோ டிரைவர். என்ன அது? நினைவு சின்னம். இத பாருங்க, இனிமே ஒரு நிமிஷம் லேட் பண்ணா கூட நான் பத்திரக்காளியா மாறிடுவேன். இவனை தூக்கி ஆட்டோல போடியா. ஐயோ இருக்கீங்களா? ஹலோ குருநாதன் ஸ்பீக்கிங். கொஞ்சம் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஐயோ தலை எழுத்து. இத பாருயா, இத்த தூக்கி ஆட்டோல போடு, அத்தை தூக்கி வெளியில போடு. வேன் டிரைவர் வண்டியை எடு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே. புது கதையா இருக்கு. ஒரு நாய் காணா போச்சேங்கிறதுக்காக ஊர்ல இருக்கிற அத்தனை நாய் இல்ல கூட்டிட்டு வந்தேன். பாரு மீனு, நான் விஜயா கூட பழகறதுக்கு காரணமே நீதான். அவர் ரொம்ப பேராசுக்காரி. எனக்கு கெட்ட பேர் வாங்க வச்சா, திருட வச்சா, ஜெயிலுக்கு போக வச்சா. இந்த பாரு மீனு, என் பேர் மேனகா. நான் அந்த கூப்பிடுறேன். முட்டை உடஞ்சாதான் ஆம்லெட், உடையாம தானா வந்த குஞ்சு. அது மாதிரிதான் என் நெஞ்சு. ஐ லவ் யூ. நீ என்ன ஏத்துக்கிறியோ இல்லையோ, நான் வரேன். உங்களுக்கு கவலையே வேண்டாம், அவ ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்ல தான் இருக்கா. எங்க இருந்தா என்ன? நான் பெங்களூர் பக்கம் தலைய காட்ட போறேன். நான் வரட்டுமா ராஜா? ஜிபி விஜி பெங்களூர்ல இருக்க வர. வண்டி வந்து
சூப்பர் வண்டியா? சார் கால ரொம்ப முடியல சார், பெங்களூர் போறதா இருந்தா நானும் வரேன் சார். பெங்களூர் எதுக்கு போறோம் தெரியுமா சார்? எதுக்கு? திரு ராஜ்குமார் கன்னடா ஆக்டர் இருக்காருல்ல சார், அவர் கூட இன்னைக்கு நைட் டின்னர். அம்பரீஷ் விஷ்ணுவர்தன் இவங்கெல்லாம் என் கூட படிச்சவங்க. ராஜ்குமார் சார் பையன் சிவன் இருக்காரு, அவர் என் தம்பி கூட படிச்சவர். அப்பா ஏன் சார் நன்றிங்க? அதை ஏன் சார் கேக்குறீங்க? வாழ்க்கை பூரா மத்தவங்களுக்காக நடந்து நடந்து கால் இப்படி ஆயிடுச்சு சார். இந்த அக்னி நட்சத்திரம், நாயகன் இதெல்லாம் டைரக்ட் பண்ணாரு டைரக்டர் மணிரத்னம், அவர் உங்களுக்கு தெரியுமா? யாரு? எந்த டைரக்டர்? அதான் சார் மணிரத்னம், டைரக்டர் மணிரத்னம். யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அவருக்காக அலைஞ்சு அலைஞ்சு அவரு அவர் டைரக்ட் பண்ற படங்கள் எல்லாமே நான் தான் சார் வாங்கி கொடுத்தேன். அப்படியா? இவ்வளவு ஏன் சார்? அவர் அண்ணன் ஜீவி இருக்கார, ஜி வெங்கடேஸ்வரன். யார்? யாரு? அதான் சார் ஜீவி, சுஜாதா பிலிம்ஸ் ஜீவி. ஆமா, அவருக்கு தொழில் கத்து கொடுத்ததே நான் தான். ஏன் சார் நிறுத்துறீங்க? எங்கேயாவது போறீங்களா? நீங்க ஏதோ டைரக்டர் சொன்னீங்களே, யாருது? டைரக்டர் மணிரத்னம். அவங்க அண்ணன் யாரோ சொன்னீங்களே? ஜீவி வெங்கடேசா, ரொம்ப நல்லவர். நான் தான் அந்த ஜீவி. சார் ஜீவி நீங்களா? நான் அப்பவே நினைச்சேன் ஜாடா அப்படியே இருந்துச்சு. ரீல் சுத்துறதுக்கும் ஒரு லெவல் இருக்கு, இவ்வளவு சுத்தினா அப்படிதான் இருக்கேன். கொஞ்சம் இறங்குறீங்களா? நியாயம்தான், இறங்கிட வேண்டியதா. மணிரத்னம் சார் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க சார். என்ன சார் நொண்றீங்க? அடிபட்டுருச்சு சார். எப்படி? இந்த ஷீகா தெரியுமா சார்? ஷீகா, அதாவது இந்த இந்தியாவில பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த், அவரை நான் அப்படிதான் செல்லாம கூப்பிடுவேன். சொல்லுங்க. அவரு வந்த வேகமா வீசினாரு சார், பேட்ல படுறதுக்கு பதிலா கால பட்டுருச்சு, அடிபட்டுருச்சு. அவ்வளவு வேகமா வீசினாரு? என்ன சார், இந்தியால ஃபாஸ்டஸ்ட் போலர், பந்த வேகமா வீசக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான் சார். உங்களுக்கு கிரிக்கெட்டை பத்தி ஏதாவது தெரியுமா? நீ ஏன் சார் வண்டி நிறுத்துறீங்க? உங்களுக்கு ஏதாவது அவசரமா சார்? இறங்கியா? என்ன சார் தப்பு பண்ண? நான் யார் தெரியுமா? யாரு? சிவராமகிருஷ்ணன், இந்தியன் டீம் ஸ்பின்னர். கவாஸ்கர், ஸ்ரீகாந்த் எல்லாரோடையும் ஆடி இருக்கேன். உனக்கு கேரி சாபஸ் யார் தெரியுமா? ஃபுட்பால் பிளேயர் தானே? இறங்கியா? கபாடி பத்தி பேசியிருக்கலாம். தேங்க்ஸ் சார். கிரிக்கெட் காதுல பூசுத்துறியா? கீழே இறங்கியாம்பா. யோ மரியாதை, இறங்கியா? போயா? இறங்குறையா? இறங்க புரியா இல்லையா? இறங்க இல்லையா? மறக்கிற இறங்குறையா? மிஸ்டர், will you please get out? Yes, I can walk. என்ன விட 3 வருஷம் ஜூனியர் அனுமந்த் ஐயா, அவனுக்கு எல்லாம் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஏன் சார் உங்களுக்கு இன்னும் ப்ரமோஷன் கிடைக்கல? ஏசி தமிழ்நாடு சிபாரிசே பண்ண மாட்டேன்றாரு, அவரு மாத்திரம் மனசு வச்சாரு, கண்டிப்பா எனக்கு ப்ரமோஷன் தான். அதை விடுங்க இல்லப்பா சார். லக் விடுது சப் இன்ஸ்பெக்டர் எல்லப்பா, இல்லி வாரப்பா. நான் மகன இல்லி தோடுஸ்தனே. ஹோட்டல் மோட்டல் அல்ல, இன்ஸ்பெக்டர் எல்லப்பா இருந்தாரு. ஹலோ இன்ஸ்பெக்டர். நீமு நர்சு ஹெல்லப்பாவா? அவது நினைக்கே போன் போனா. எந்த மனை நிறுத்தினா இங்க இருக்கான்னு? ஒரு 5 நிமிஷம் டீ குடி விடுமா? நானுங்களே. ஹலோ, யாரு மாத்தாடுதோ? உன் மாமனாரு, அவர்தான் செத்துட்டார. யோ புண்ணாக்கு, நான் ஏசி பேசுறேன். ஐயா மார்னிங் சார். சார் சரி சரி, சல்யூட் அடிச்சதெல்லாம் போதும். டியூட்டி நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? டீ சாப்பிட்டு தம் அடிச்சிட்டு இருக்கியா? நோ சார், போட்டேன் சார். ஏயா வயர்லெஸ் ஒண்ணு எங்கெல்லாம் தேடுறது? ஸ்டேஷன்ல இருக்கிறதே இல்லையா நீ? உனக்கு என்ன ப்ரோக்ராம் இப்போ சார்? இப்பதான் சார் மார்க்கெட் பண்ணுங்க சார். எனக்கு இப்ப அது முக்கியம் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு சிபிஐ ஆபீசர் அனுப்புறேன். ரொம்ப முக்கியமான கேஸ் விஷயமா அவர் வந்திருக்காரு. அவர் அர்ஜென்டா எங்க போறாரோ அங்க கொண்டு போய் நம்ம வண்டியில இறக்கி விட்டுரு. என்ன? சரி சார். சார் அவர் பேர் சார்? அவர் பேர் ராஜா, செவப்பு தொப்பி நீல கலர் ஷர்ட் போட்டிருப்பாரு. போயிடுவியா? எஸ் சார். ஓகேயா? ஓகே சார். எஸ் சார். எஸ் சார். பையா போன? ஓகே சார். ப்ரமோஷனுக்கு வழி இல்ல, எவனையும் டிராப் பண்ணமா சிகரெட் பூச்சா திட்டுறாய். அப்படின்னா வாயா சிபிஐ சார். சார்
உங்க சிபாரிசுல எனக்கு ப்ரமோஷன்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா சார்? ஏன் பெருக்கிற வேலை பிடிக்கல சார்? இந்த கோலா ரொம்ப அழுத்து போச்சு சார், வேலையும் ஜாஸ்தி சார். அது கூட பரவாயில்ல சார், ஏசி நல்லவர் தான் சார். அவர் சம்சாரம்னா படா பெஜார் சார். ஏன்? நான் தான் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கி வரேன் சார். மாவு மில்லுக்கு போய் நான் தான் மாவு அரைச்சின்னு வரேன் சார். அது கூட பரவாயில்ல சார், அவர் பசங்களுக்கு முடி விட்டு நான் தான் சலூனுக்கு கூட்டிட்டு போனேன் சார். என்னால முடியல சார். மிஸ்டர் ஏலக்கா சார், ஏலப்பா. ஓ சாரி மிஸ்டர் ஏலப்பா, நான் ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன், அது வெற்றிகரமா முடிஞ்சிச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு சார். நீங்க போற வேலை கண்டிப்பா வெற்றி தான் சார். சார் பாருங்க, ஜெயநகர் முதல் தெரு போங்க, சீக்கிரம் போங்க சார். என்ன இவ்வளவு சோகம் போறா? வண்டி வேணாம் போறதுக்கு. பெங்களூர் வந்தா நான் தான் கிங். உங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்லுங்க, எனக்காக போன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ரமோஷன் தானே, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. விஜி, ஹாய் விஜி. விஜி விஜி நீ மெதுவா பேசிட்டு வாமா, நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஹலோ, சாரி ராங் நம்பர். கம் விஜி. எனக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஆரத்தி எடுத்து வரவேற்பேன் நினைச்சீங்களா? ஆரத்தி எடுத்து வரவேற்கிற அளவுக்கு நான் பெரிய மனுஷன் இல்ல, இருந்தாலும் நான் மனுஷன் தான். Thank you for your information. Welcome. முதல்ல வெளியே போங்க. விஜி, விஜி, நான் சொல்றது கேளு. ஒண்ணு கேட்க முடியாது. இந்த பாரு, நான் செஞ்ச தப்பெல்லாம் நியாயப்படுத்துறதுக்காக நான் இங்க வரேன். பாவம் மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். பாவத்தை மன்னிக்கிற பக்குவம் எனக்கு இல்ல. Out. I'm very sorry விஜி. விஜி, விஜி, நான் தப்பு செஞ்சிருக்கேன், நிறைய செஞ்சிருக்கேன், ஆனா அதுதான் வாழ்க்கை. அப்ப நினைச்சிட்டு இருந்தேன், உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன். பிளீஸ் விஜி. நாய் வாழ நிமித்த முடியாது. வாழைய நறுக்கிட்ட விஜி. நாய்ங்கிற விஜி, 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 எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு விஜி. நான் நல்லவனை வாழ்ந்து காட்டுறேன். நான் தப்பு செஞ்சதுக்கு சட்டம் என்ன தண்டிச்சிருச்சே விஜி. விஜி, இந்த பாரு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், ஆனா உன்னை பார்க்க மட்டும் வர வேண்டாம் சொல்லாது விஜி. பிளீஸ் விஜி. விஜி, விஜி, தப்பு செஞ்சவர் திரும்பி வாழ முடியாதா இல்ல வாழதான் கூடாதா? இந்த வால்மீகி இருக்காரு, அவரு முதல்ல தப்பு செஞ்சாரு, அதுக்கப்புறம் திருந்தி ஒரு பெரிய காவியமே எழுதினாரு. அதே மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் கூட. முடிச்சாச்சா? இப்ப நீ வெளியே போறியா இல்ல நான் போகட்டுமா? ராஜா, தண்ணி வேணுமா? இருங்க. இந்த பொண்ண சமாளிக்க ஒத்துக்கல, என் உயிர் போயிடும்பா. என்ன கண்ண தூசி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க காட்டு. என்ன விடுங்க. பக்கத்து வீட்டுது. ஒன் மினிட். விஜய், I love you. அம்மனி அம்மை. அப்பா புடிச்சாச்சு. யாரு? சிபிஐ ஆபீசர்ல? இல்லையே, சிபிஐ ஆபீசர் யாரும் இல்ல. இப்பதானே வந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விசாரணைக்கு. ஆமாங்க, நான் தாங்க கொண்டு வந்து விட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. உள்ளதானே போனாரு பெரிய சிபிஐ ஆபீசருங்க. போனாரு நீல பேண்ட், நீல சட்டை, சோப்பு தொப்பி. சொல்றாரு சார், என் பேரு அட்ரஸ் மத்த விவரம் கொடுக்க மறந்துட்டேன் சார். இந்த கார்டுல எல்லாம் விவரமா எழுதியிருக்கேன் சார், கொஞ்சம் பார்த்து டிரான்ஸ்பர் சார். சாப்பிட்டு கொடுத்துருங்க பிளீஸ். வரட்டா சார்? சரி சார், வரேன் சார். நீங்க தானே சிபிஐ ஆபீசர்? சிபிஐ? எஸ். ஆ 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
போராடுவோம் போராடுவோம் ஜெனரல் மேனேஜர் ஜெனரல் மேனேஜர் ஜெனரல் மேனேஜர் ஜெனரல் மேனேஜர் போராடுவோம் போராடுவோம் ஜானி இது உனக்கே நல்லா இருக்கா இப்படி அடிக்கடி ஸ்ட்ரைக் பண்றியே எங்க குழந்தை குட்டி எல்லாம் என்னையா ஆவறது எங்க குழந்தை குட்டி எல்லாம் இல்லையா 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 ஐயா 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 அடிக்க ஐயா ஐயா ஜானி கம் ஹியர் ஆஸ் எ ஜெனரல் மேனேஜர் உன்னை நான் வேலையிலிருந்து டிஸ்மிஸ் பண்றேன் இப்படி வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ட்ரைக் நடந்துங்கிறது உனக்கே நல்லதா அப்படுதா இல்ல வேலைக்கு போய முடியாதுப்பா வேலை நிறுத்தம் செய்யறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ அதே மாதிரி வேலை செய்யறதுக்கும் உரிமை இருக்குது இல்ல ஆமா நீ வேலைக்கு போய முடியாது சார் ஏன்பா இப்படியே நடந்துகிட்டு இருந்தா வீட்டுல அடுப்பெறியறது எப்படிப்பா ஜானி குரூப் எதுக்கும் போது நாம என்ன பண்றது என்ன நீ வேலைக்கு போக முடியாதா நீ தான் போய உன்னால வருவ நீ முன்னால வருவ வந்த என்னடா பண்ணுவ பின்னாடி போயிடுவேன் போலீஸ் இருக்கிற வரைக்கும் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல சார் என்ன சார் எல்லாரும் ஓடுறீங்க நாங்களும் போராட்டம் நடத்த போறோம் என்னது போலீஸ்காரங்க யூனியன்ல ஸ்ட்ரைக் பண்றாங்களா ஸ்ட்ரைக்கா நாம நினைச்ச மாதிரியே ஜெனரல் மேனேஜர் ராஜினாமா பண்ணிடுவாரு வெரி குட் நான் பிரசனல் மேனேஜர் ஆகணும் நான் ஜெனரல் மேனேஜர் ஆகணும் உங்களுக்கு உங்க பதவி உயர்வு தான் முக்கியமா இருக்கு அப்பதானே சார் இன்னும் சுலபமா உங்களுக்காக ஒத்துழைக்க முடியும் நாங்க இருக்கிற அந்த கம்பெனினாலும் உழைக்கிறது உங்க கம்பெனிக்கு தானே சார் அதுவும் இல்லாம அந்த கம்பெனியை வளர விடாம தடுத்தா தானே நம்ம கம்பெனி வளரும் அதுக்கு பதவி நம்ம கைக்கு வந்தாதானுங்களே நல்லது சார் என் மச்சான் ஒருத்தன் வேலை இல்லாம இருக்கான் உங்க அசோக் லேலண்ட் கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுங்க சார் அங்க ஒரே ஒரு போஸ்ட் தான் காலி இருக்குது ஜெனரல் மேனேஜர் போஸ்ட் உன் மச்சான் அதுக்கு பொருத்தமா இருப்பானா என்ன சார் கிண்டல் பண்றீங்களா இல்லப்பா நிஜமா தான் சொல்றேன் நான் ஜெனரல் மேனேஜர் போஸ்ட ராஜினாமா பண்ணிட்டேன் ஏன் சார் ஆமாப்பா உள்ளுக்குள்ள ஒரு ரவுடி கும்பலே இருக்குது தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் வாரம் ஒரு கலாட்டம் மாசம் ஒரு ஸ்ட்ரைக் உள்ளுக்குள்ள நிம்மதியாவே வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க அதான் ராஜினாமா பண்ணிட்டேன் நீ தான் உன் மச்சானுக்கு வேலை தேடிட்டு இருக்கே கண்டிப்பா வேலை கிடைக்கும் எனக்கும் ஒரு வேலை பாரு என்ன மியூசிக் என்ன மியூசிக் யார் நீங்க அதேதான் நானும் கேட்கிறேன் இப்படி ஒரு திறமை இல்லாம இருக்கனே நான் யார் அது என்ன மேடம் கைவரல இல்ல ரிமோட் கண்ட்ரோல் சுவிட்சா இப்படி ஒரு இசைய தேவலோகத்துல வந்து கொண்டுட்டு வருது ஃபேண்டாஸ்டிக் மெலோடியஸ் நீங்க எவ்வளவு பிரமாதம் ஆசைக்கிறீங்க பெத்தோவன் ஷாப்பன் எங்கப்பா என்ன சொல்றதுன்னே தெரியல தெரிஞ்சது
மிஸ்டர் ராஜா. வணக்கம் சார். ஜிஎம் போஸ்டுக்கு அப்ளை பண்ணிருக்கேன். அப்படியா? என்னமோ பேன வாசிட்டு இருக்காரு. அது நான் தான் வாசிக்க சொன்னேன். அப்படியா? வாங்க உட்காருங்க. ஆ எஸ் சார். சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? என்கிட்ட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இல்லை சார். அப்படின்னா சார், என் வீடு, என் சர்டிபிகேட்ஸ், என் தாத்தா எல்லாமே ஒரு தீ விபத்துல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன் சார், நீங்க கொடுக்கிற வேலையை நான் திருப்தியா செய்வேன். ஒரு மாசம் ட்ரையல் கொடுங்க, அப்படி நான் சரியா செய்யலன்னு வச்சுங்க என்ன வெளியே அனுப்பிச்சிருங்க. ஒரு மாசம் ப்ளீஸ். சார், நான் வேலை செஞ்ச இடத்துல பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் வந்தாங்க, அவங்களோட எடுத்த போட்டோஸ். வெரி இம்ப்ரெசிவ். ஓகே, நாளைக்கே நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணலாம். நானே உங்க ஃபேக்டரிக்கு அழைச்சிட்டு போறேன். தேங்க் யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. தேங்க் யூ மேடம். மார்னிங் சார். மார்னிங். கம் ஆன் மிஸ்டர் ராஜா. மிஸ் விஜயா, மீட் மிஸ்டர் ராஜா, அவர் நியூ ஜெனரல் மேனேஜர். ஹலோ விஜயா, மை பர்சனல் செக்ரட்டரி. அது மிஸ்டர் ரகு. ஹலோ. எ பிரைட் யங் மேன். இந்த ஃபேக்டரியில எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருப்பாரு. இப்ப பர்சனல் டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்றாரு. ஹி வில் ஷோ யூ ரவுண்ட் தி ஃபேக்டரி. ரகு, இவரை அழைச்சிட்டு போய் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் சுற்றி காட்டணும். ஓகே சார். ஷூர் சார். இந்த ஃபேக்டரி பத்தி அவருக்கு நல்ல இம்ப்ரெஷன் வரணும். அது நீங்க அறிமுகப்படுத்துற விதத்தில் தான் இருக்கு. தேங்க்யூ சார். நீங்க இவங்களோட போய் சுற்றி பார்த்துட்டு ஓகே அப்புறம் ஆபீஸ் வாங்க. அப்புறம் மிஸ் விஜயா. ஓகே சார், வாங்க வாங்க போலாம். A very bright young man. Yes sir. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இந்த ஃபேக்டரியில வர குழப்பத்துக்கு காரணம் அங்க வந்துட்டு இருக்கானுங்களே ரெண்டு பேரு, அவனுங்க தான். அவனுங்களை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. ஹாய் பிரதர். ஜானே. என்ன இருக்கு? இல்ல, கொஞ்சம் இவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவர் தான் மிஸ்டர் ஜானி, நம்ம ஃபேக்டரியோட ஃபோர்மேன். இவர் மிஸ்டர் கோபால், பர்சனல் மேனேஜர். ரெண்டும் ரெட்ட பிரவிகள் மாதிரி. ரெண்டு பேரும் எப்போ ஒன்னா பாக்கலாம். யார் யாரு? நம்ம ஃபேக்டரிக்கு வந்திருக்கிற புது ஜெனரல் மேனேஜர். மார்னிங் சார். கொஞ்சம் வேலை இருக்கு. அப்புறம் கேரி ஆன். வரேன் இருக்கு. அவனுங்க கொள்ளாதவனுங்க. நாங்க அவனுங்களை இந்திரன் சந்திரன் தான் கூப்பிடுவோம். ஜானி இந்திரன்னா கோபால் சந்திரன். ஃபேக்டரிக்கு வர்ற ஜெனரல் மேனேஜர் எல்லாம் வெறுத்து போய் ராஜினாமா பண்ணி ஓடுறதுக்கு இவனுங்க தான் காரணம். ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி இவனுங்க தான் பெரிய ட்ரபிள் மேக்கர். அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதிரிகள் ஜாக்கிரதை, நல்லவன் வாழ்வான். பை தி பை, இவங்க தான் பியூட்டிஃபுல் புது வசந்தம். மிஸ் விஜயா சேர்மனோட செக்ரட்டரி. ஆல் இன் ஆல், இது வரைக்கும் தனி பிறவியா இருந்தீங்க, இங்க தெய்வ பிறவியா வந்திருக்கீங்க. இனிமே எல்லாரும் போற்றக்கூடிய அரிசிய பிறவியா இருக்கணும். இனிமே உங்க வேலையெல்லாம் இவங்க பாத்துக்குவாங்க. My duty is over. I am taking leave, Mr. G.M. Thank you, Mr. All in All. நாம தொழிலாளிங்க. செக்ரட்டரி, ரூமுக்கு போலாமா? ஹாய் விஜயா, வாங்க. என்ன தைரியம் இருந்தா இந்த கம்பெனிக்கு வருவேன். பீஸ் டவுன். தேவையில்லை. இங்கேயும் போய் சொல்லி ஏமாத்திட்டியா? இங்க பாரு விஜயா, உன்கிட்ட என்ன இருக்கணும், உன் அன்பு எனக்கு மறுபடியும் கிடைக்கணும். அதுக்காக போய் சொன்ன இந்த கம்பெனியில சேர்ந்துட்டேன். என் அன்பும் உனக்கு கிடைக்க போறது இல்ல. உன் பொய்யையும் நான் சீக்கிரமாவே வெளிப்படுத்துறேன். நீ இங்க இருந்து வெளியே போற நாட்களை எண்ணிக்கலாம். சேலஞ்ச் பண்றியா? சேலஞ்சுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எச்சரிக்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆமா, நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே ரூமா? Thank you.
மறுபடியும் ஸ்ட்ரைக்கா? எங்களால முடியாதுங்க, பட்டினி கிடக்க முடியாதுங்க. GM, sir. Hello, my dear. Please come. கருங்க. உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? முதல்ல நீங்க கம்பெனிக்கு ஏதாவது செய்யுங்க. நீங்க பாக்குற வேலை எவ்வளவு சீக்கிரமா போயிடும்னு எதிர்பார்க்கல. வெரி குட், நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஜெயில இருந்த ஆளுக்கு ஏசி ரூம் கிடைச்சதும் எங்கேயும் போகாம அவர் இங்கேயே உட்கார்ந்து இருக்காரு. வெளியே என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது? வர்க்கர் ஸ்ட்ரைக். வேலையை நிறுத்திட்டாங்க. அவங்கள சமாதானம் பண்ண சொல்லி சேர்மன் போன் பண்ணிருக்காரு. நீங்களே பண்ண வேண்டியதுதானே சார். நான் வெறும் செக்ரட்டரி, நீங்க தானே ஜிஎம், ஜெனரல் மேனேஜர் ஆஃப் அசோக் லேலேண்ட். வர்க்கர்ஸ் சந்திக்கிற தைரியம் இல்லைன்னா ராஜினாமா பண்ணிடுங்க. வேணா லெட்டர் நான் டைப் பண்ணிட்டுமா? எஸ் சார், முழிக்கிறீங்க. ஹாய் ராகு, குட் மார்னிங். மார்னிங். பட் எனக்கு என்னமோ இது நல்ல மார்னிங்கா தெரியல. ஃபேக்டரிக்கு வந்த ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் தேவையா? பிரச்சனை எதுவா இருந்தாலும் நாம தானே சந்திக்கிறோம். ஆமா, அந்த ஸ்ட்ரைக்கு என்ன காரணம்? பிரசாத்னு ஒரு ஒர்க்கர், அவன் அடிக்கடி லீவ் எடுப்பான். தனக்கு உடம்பு சரியில்லை, பாட்டி செத்துட்டாங்க, தாத்தாவுக்கு தேவசம், தங்கச்சிக்கு கல்யாணம், தம்பிக்கு ஆபரேஷன், ஏதாவது காரணம் சொல்லி லீவ் எடுத்துருவான். விசாரிச்சு பார்த்ததுல அவனுக்கு தம்பி தங்கையே கிடையாது, பாட்டி செத்து பல வருஷம் ஆச்சு. ஆனா தாத்தா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. இந்த விஷயம் சேர்மனுக்கு தெரிஞ்ச உடனே அவன் லீவ் எடுத்த நாளுக்கெல்லாம் சம்பளத்தை பிடிக்க சொல்லிட்டாரு. அதுக்கு தான் இந்த கலாட்டா. இவங்களை தூண்டி விடுறதே இந்த ஜானியன். ஹலோ, நான் உங்க புது ஜெனரல் மேனேஜர். உங்க எல்லாரையும் தனித்தனியா சந்திக்கலாம்னு நினைச்சேன். நீங்களே சேர்ந்து வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த வேலை நிறுத்தத்துக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அதை தவறா யூஸ் பண்றவங்க அதோட விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும். உங்களுக்கே தெரியும் இந்த வேலை நிறுத்தத்துக்கு அர்த்தம் இல்லைன்னு. யாரோ 5-10 தரேன்னு சொல்லி உங்களை தூண்டி விடுறாங்க. அவங்க நோக்கம் என்ன தெரியுமா? ஒழுங்கா வேலை பார்க்கறவனுக்கு வேலை இல்லாம செய்யறது, வேலை பார்க்காதவனுக்கு சம்பளம் கொடுக்கறது. யாராவது மத்த ஜிஎம் கிட்ட உங்க வேலையை காட்டின மாதிரி என்கிட்ட காட்டலாம்னு நினைக்காதீங்க. வாங்கடா, இங்கே ஃபேக்டரிக்கு வெளியவா. உங்க அர்த்தம் இல்லாத போராட்டத்தால சேர்மன் ரொம்ப கோபமா இருக்காரு. அவர் நினைச்சு அந்த ஃபேக்டரி இழுத்து மூட முடியும். அப்ப நடுத்தருல போய் நிப்பீங்களா சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பதிலா மெஷினை இறக்குமதி செய்யலாம் இருக்காரு. நீங்க 100 பேர் செய்யற வேலையா அந்த ஒரு மெஷின் செய்யும். அப்ப உங்க கவி உங்களை தூண்டி விட்ட வந்து சோல்படுவானயா? சேர்மன் உங்க மேல அனுதாபப்பட்டுதான் அந்த மெஷின்கள்லாம் இறக்குமதி செய்யாம வச்சிருக்காரு. இப்ப கூட சேர்மன் என்ன சொன்னாரு தெரியுமா? இன்னைக்கு எவ்வளவு வேலைக்கு போறானோ அவனுக்கெல்லாம் டபுள் வேஜஸ். புரியலையா? ரட்ட சம்பளம் யா, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அவர் சொன்னது சரிதான்யா. வாங்க எல்லாரும் வேலைக்கு போலாம். வாங்க. புது ஜெனரல் மேனேஜர், வாங்க. புது ஜெனரல் மேனேஜர், வாங்க. ஏமா, இந்த ஜெனரல் மேனேஜர் தூள் கலப்பிட்டாருல்ல. சம்பாட என் கணக்கு தான் தம்பாதம்மா, கையெழுத்து தான் தம்பாகலாம், அடி தரையெழுத்து தான் தம்பாகுமா, ராஜாவும் மேலே ஓ
கைய வச்சா ராஜா அச்சா அச்சா எம்மா எம்மா உன் கணக்கு தான் தம்பாச்சம்மா அட என் கணக்கு தான் தம்பாதம்மா கையெழுத்து தான் தம்பாகலாம் அடி தலையெழுத்து தான் தம்பாகுமா அச்சரிக்கும் உன் பெயரை எச்சில் என்னும் மையெடுத்து அச்சடிச்சு வச்சிருக்கேன் நாக்கிலே கட்டழகு பட்டகத்தை கிட்ட வந்து கட்ட கட்ட கோபம் வந்து நின்னதென்ன மூக்கிலே காலை மாலை ராத்திரி காதல் நோயில் வாடுதே காசை என்னும் நூலிலே பொம்மை போலாடுதே ஆத்தி அத்தி போலீதா சித்தி போத்தியா பத்து கொள்ளுமா எம்மா எம்மா உன் கணக்கு தா தப்பாச்சம்மா அட என் கணக்கு தா தப்பாதம்மா கையெழுத்து தா தப்பாகலாம் அடி தலையெழுத்து தா தப்பாகுமா ராஜாவும் மேலே கைய வச்சா ராஜா நீ அச்சா அச்சா எம்மா எம்மா உன் கணக்கு தா தப்பாச்சம்மா அட என் கணக்கு தா தப்பாதம்மா கையெழுத்து தா தப்பாகலா அடி தலையெழுத்து தா தப்பாகுமா மத்தளத்தை மெல்ல தட்டி மேடையிட்டு பாட வந்த பாடகன் பொய்யளந்து சொல்லி சொல்லி பெண் மனதை கிள்ளி கிள்ளி கையளந்து நிற்கும் இந்த காதலன் ஊரு மாறி ஊரு நான் தோடி வந்த காரணம் நீ இருக்கும் பூமிதான் நான் வணங்கும் ஆலயம் ஆத்தி அத்தி பூமிதான் சுத்தி பூத்தியா பத்து கொள்ளுமா எம்மா எம்மா Yes. If you don't mind, lift, please. Sure. Please, get in. Thank you. Beautiful. Yo, Kerala, I'll just call you. Yo. உங்களுக்கு தான் தப்பாச்சையா அட என் கணக்கு தான் தப்பாதையா உங்களுக்கு தான் தப்பாச்சையா அட என் கணக்கு தான் தப்பாதையா உங்களுக்கு தான் தப்பாச்சம்மா அட என் கணக்கு தான் தப்பாதம்மா கையெழுத்து தான் தப்பாகலாம் அடி தலையெழுத்து தான் தப்பாகுமா ராஜாவும் மேலே கைய வச்சா அச்சா அச்சா எம்மா எம்மா உன் கணக்கு தான் தப்பாச்சம்மா அட என் கணக்கு தான் தப்பாதம்மா கையெழுத்து தான் தப்பாகலாம் அடி தலையெழுத்து தான் தப்பாகுமா சார் புதுசா வந்திருக்க ஜிஎம் பெரிய தலைவலியா இருப்பம் போல இருக்கு ரொம்ப சத்தம் போறானா இல்ல அந்த ஆளை விரட்டுறதுக்கு வழக்கம் போல ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் பண்ணோம் ஆளு பெரிய எத்தனை ஆர்ப்பம் போல இருக்கு சார் அசைஞ்சு கொடுக்கல சத்தம் போட்ட ஒர்க்கர்ஸை உருட்டி மிரட்டி வேலை காமிச்சிட்டான் ஆமா சார் நமக்கு சரியான எதிரி வந்திருக்கான் ஏண்டா உளறீங்க அந்த எம்எல்ஏ வந்தாலும் நம்ம கைக்குள்ள போட்டுக்க முடியாது கடவுளையே கணக்கு பண்ணிடலாம் அந்த காலத்துல அவன் பேர் என்ன சொன்ன ராஜா ராஜா உன் பேர் என்னம்மா
ராணி. ராணி ஹலோ, வைத்தியராஜ் ஸ்பீக்கிங். தெரியுதா யாருன்னு? நீங்க என்ன அவ்வளவு பிரபலமா பேர் சொன்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு? ஓகே, நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். அஜய் ஆட்டோமொபைல்ஸ் ப்ரொப்ரைட்டர் வைத்தியராஜ். ஐ எம் ராஜா, ஜெனரல் மேனேஜர் ஆஃப் அசோக் லேலண்ட். மிஸ்டர் ராஜா, நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கணுமே. சந்திக்கலாமே. இவ்வளவு சீக்கிரமா சம்மதிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இவ்வளவு பெரிய மனுஷன் நேரடியா போன் பண்ணி கூப்பிடும் போது நான் வர மாட்டேன்னா என்ன? தாஜ் காஃபி ஷாப்ல சந்திக்கலாமா? ஓ எஸ். மிஸ்டர் ராஜா, எத்தனை மணிக்குன்னு கேட்கலையே. நீங்க சொல்லலையே. சொல்லலன்னா ஹோட்டலுக்கு எப்படி வருவீங்க? கண்டிப்பா வரமாட்டேன். டைம் சொல்லாத ஒரு மனுஷன் ஒரு பெரிய மனுஷனா? ஓ ஐ சி. நாளைக்கு 8 மணிக்கு தாஜ் காஃபி ஷாப்ல. ஓகே ஓகே. வசதியான பார்ட்டி தான். மன்னிச்சுக்குங்க, காலையில இருந்து போனி ஆகல. வெரி சாரி. என்னையாச்சு? Thank you, my lord. நான் உங்களை எதுக்கு சந்திக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? என்னைய கேக்குறீங்களா சார்? ஆம்லே. Thank you. வெல்கம். ஒண்ணு, என் கம்பெனியில இருக்கிற அத்தனை பேர் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் இருக்கலாம். இல்ல, என் கம்பெனிக்கு எதிரா என்ன சதி பண்ண தூண்ட வைக்கலாம் இல்லையா? நீங்க சாப்பிடல. You are smart. I know. Thank you. மிஸ் ராஜா, இப்ப நீங்க வாங்குற சம்பளத்தை விட இன்னும் எத்தனோ வழியில சம்பாதிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நடத்துறீங்களா? இல்ல, உங்களுக்கு அதிகமா பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். இதுல எவ்வளவு வேணா ஃபில் அப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாசம் மாசம் உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். இதுக்காக என் கம்பெனியில நான் இருந்தபடியே குழி தோண்டி புதைக்கணும், வளர விடாம தடுக்கணும், அப்பப்ப ரகசியங்களை சொல்லணும். You are correct. என்ன நல்லவே புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுப்பேன்? ஏய், வார்த்தை அளந்து பேசு. ஏய், எங்க கம்பெனியை நம்பி ஆயிரக்கணக்கான குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது உன்னால விலை கொடுத்து வாங்க முடியாது. கம்பெனி பக்கம் மூஞ்சி கிஞ்சி காட்டின ரிப்பேர் என்ன கழுத்த கழட்டிடுவேன். ஜாக்கிரத. போயிட்ட ஆட்டு தடிக்க ஆரம்பிச்சானா? இப்ப எனக்கு மூடு இல்ல, வரேன். போட்ட நீயா ஃபைட் பண்ணுங்கற? மொட்டையில அரிப்பெடுக்கிறது பார்த்தா நேரா வயிறுல வந்து இடிப்பு போட்டுருக்கு. நான் விளையிடுவேன். இப்ப நீ வழி போற, நான் மிஸ் பண்ண போறேன். ரெண்டு பேரும் பாக்ஸர்ஸ். இப்ப நீங்க அடிக்க போறீங்க, நான் பிடிக்க போறேன். புடிச்சு அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? நாலு பேரும் சேர்ந்துட்டீங்களா? இனிமே சீரியஸ் ஃபைட் தான்.
வாங்க சார், வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். யோ, நீ ஒரு உண்மையான ஜோசியக்காரனா இருந்தா எனக்கு இன்னைக்கு வருமானம் வருமா வராதான்னு கைய பார்த்து சொல்லு. ஆஹா, அற்புதமான ரேகை, அருமையான கை. அப்படியா, வேலை சொல்லு. அற்புதமான ரேகை சார் இது. உட்கார்ந்த இடத்துலயே நீங்க கஷ்டம் இல்லாம சம்பாதிக்க போறீங்க. வருமானம் உங்களை தேடி வரும் சார். ஆமா ஆமா வரும். இப்படி எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்தா வராது, ஆட்டோ ஓட்டினா தான் வரும். நீ எல்லாம் ஒரு ஜோசியம், உனக்கு கூட ரெண்டு கிளி வந்துட்டா மெட்ராஸ்ல இருந்து பெங்களூர் மரத்தடிக்கு பாதி பேர் பொழப்ப கெடுக்க. ஆட்டோ நிறுத்து. என்னயா? பப்பன் பார்க் போஸ்ட் ஆபீஸ் போனோம். போ. சரி, இருக்குதே கப்பன் பார்க்கு. புரியாத நீ ஏமாத்தேன்னு, இது போலீஸ் ஸ்டேஷன். இப்போ கப்பன் பார்க்கு போறியா இல்ல நீ? இப்பதான் ஜோசியக்காரன் வருமானம் உன்னை தேடி வரும்னா இந்த மாதிரி ஆடி பாடி வந்து நிக்குது. ஏன் வரலட்சுமி வேணான்னு வானே? ஏறி ஏறி கப்பன் பார்க்கு தானே, கப்பன் பார்க்க போலவா? ஹாய், நீ பின்னால நான் முன்னால. அங்க போ, அங்க போ. இறங்கும் போது பாரு, போத தெரிஞ்சிட்டா இல்லையான்னு. மடியா, வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? மடியாங்கற. ஓ, ரோட்ல போற உனக்கு சொன்னையா? அப்படிலாம் சொல்லாதயா, அவன் என் பையனா இருக்க போறான். உங்க பாரம்பரியமே அப்படித்தானா? டேய், ஒழுங்கா பார்த்து ஓரமா போடா. கப்பன் பார்க் வந்துச்சு, இறங்கியா? பதினஞ்சு ரூபா வச்சுக்கா. இனிமே இப்படி பாஸ்டா ஓட்டாதப்பா. இனிமே ஓட்டல, இப்ப ஓட்டினதுக்கு 5 ரூபாய் மேல போட்டு கொடு. இது கேட்டியா? நியாயம் இந்தா இதா இருக்கு, வச்சுக்கா. சரி, தினமும் 6 மணிக்கு நான் இங்க வருவேன். வந்துரு, நான் கப்பன் பார்க் கூட்டமே விட்டுறேன். என்ன சார், நான் சொன்ன மாதிரியே வருமானம் உங்களை தேடி வந்துருச்சு, அதுக்காக ஒரு 5 ரூபாய் விட்டுறது. இது உழைச்சு சம்பாரிச்ச காசு, உன்ன மாதிரி வீணா போனவனுக்குலாம் கிடையாது. பாயா. என்னது, நீ உழைச்சு சம்பாரிச்சியா? பாயால கஷ்டப்பட்டது எனக்கு இல்லடா தெரியும். என்ன சார், மோட்டார் சுந்தரம் புள்ள மாதிரி நின்னுகிட்ட? இல்ல, இன்ஜின் ரிப்பேர் ஆச்சு, என்ன ரிப்பேர் தெரியல. ஆட்டோ ஓட்டுற நீ? பிழைக்கும் வழிதான் சார், நானும் ராஜாதி ராஜாவா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். எங்க ஃபேக்டரியில குடுக்கற பணம் பத்தல, அதான் உழைச்சி வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் கல்யாண வயசுல தங்கச்சி வேற இருக்கு, அதான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆட்டோ ராஜாவா சுத்திக்கிட்டு இருக்க. சார், மேஜர் ரிப்பேரா இருக்கும்னு நினைக்கிறேன். கார் இங்கேயே இருக்கட்டும், நல்ல மெக்கானிக்கா பார்த்து அனுப்பி வைக்கலாம். அது வரைக்கும் என் வீட்டுக்கு வரீங்களா சார்? அதான் எல்லாம் மூடிக்கிட்டியே, வா போல. ஜென்டல்மேன், I hope you like our Indian snacks and coffee. Yes, yes. Yes. By the way, what is your good name, ma? My name is Sunday. Sunday. Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. அவரு வேற கம்பெனி போயிருப்பாரு. Excuse me, can we see the minibus? Oh, yes. Sir? Yes? அவங்க நம்ம மினிபஸ் பார்க்கணுமா? Sure, why not? ஒரு நிமிஷம். என்ன மிஸ்டர் ராஜா? ஒன்னும் இல்ல சார், இந்த டான்ஸ் விஷயம் அவங்ககிட்ட எப்படி? இத இங்கிலீஷ்ல சொல்லணும் அவ்வளவுதானே? எஸ் பா. டோன்ட் வரி ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ், இந்த பசங்க லவ்லி ஹார்ட்ஸ் ஃப்ரம் ஆப்பிரிக்கா இஸ் சீயிங் இந்தியோ சாங் அண்ட் டான்ஸ் மேரா பாரத் மகான். ஐ டான்சிங், யூ ஆல் சீயிங். ஓகே சார். Well, I don't mind. Gentlemen, follow. Raghu. Oh, thanks, thanks, thanks. I like your head. Yeah. Mr. Sunday. Yes, please. Last Monday, I met Andy Roberts
We both had idli medu vada sambar in Woodland. I see, I Lots see. Lots of time we use it. Raja? Yes, sir. என்ன இதெல்லாம்? இல்லை சார், நம்ம ஃபேக்டரியை போய் பார்த்தாங்கன்னா அசந்துருவாங்க, அது வேற விஷயம். அதுக்கு முன்னாடி இந்த டான்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சார். அதை பார்த்துட்டு நேராக வந்து கையெழுத்து போட்டாங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருமே தான். ஃபர்ஸ்ட் நம்ம மினி பஸ்ஸை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய ஃபோட்டோ அழகாக இருக்கு, இதை பார்த்துருப்பாங்க சார். சார் உங்களுக்கு ஆட்சி பண்ண இல்லைன்னா ஓகே சார், இல்லைன்னா உங்களுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன் சார். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா சார் தான். தேங்க்யூ சார். ஆல்ரைட், கோ அஹெட் ப்ளீஸ். ஹலோ, பாட்டு பாடலாமா? பாட்டு பார்க்கலாமா? மருதாணி அரச்சேனே உனக்காக பதமா, மயிலே நீ இட வேணும் எனக்காக எதமா, நிறமாறும் விரல் பார்த்து சொகமாகும் நிறவேத்து ஒரு நாள் அதனா தொடலாமா, மருதாணி அரச்சேனே உனக்காக பதமா, மயிலே நீ இட வேணும் எனக்காக எதமா. நிறமாறும் விரல் பார்த்து சொகமாகும்
படைத்தேனே உனக்காக பதமா மயிலே நீட வேணும் எனக்காக எதமா தன நானா தன நானா தன நானா தன நான் தர நானே தர நானே தர நானே தர நானா நீ வந்து தமிழ்நாட்டுக்கே காவேரி வந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் பூர்வ ஜென்ம பந்தம் நினைக்கிறேன். புதுப்பிச்சுக்கலாமா சார்? ஊத்தாம எப்படி புதுப்பிக்கிறது ஊத்து? உங்க பொண்ணோட எதிர்காலம் தண்ணி விடு. எப்படியாவது உங்க குடும்பத்துல கலந்துக்கணும் சார். நல்லா கலக்க. உங்களுக்கு பேரம்பத்தி மேல ஆசை இல்லையா? எப்ப சார் பந்தக்கால்? சொந்தக்கால் நிக்கிற வரைக்கும் என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுறிய அப்பா? என்ன குடிக்க வச்சுட்ட? நான் திருந்திட்ட விஜி. உன்னோட வாழணும், உனக்காக வாழணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். ஆனா என் மேல நீ சந்தேகப்படுற. என்னை இப்படி எல்லாம் திட்டக்கூடாது விஜி. நீ ரொம்ப கேவலப்படுத்திய விஜி. விஜி நீ என்ன நம்பல? நான் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கே போயிட வேண்டியதா இருக்கும். விஜி விஜி நான் திருந்திட்டேன்னு உனக்கு எப்படி புரிய வைக்க? சரிதான் போடி. அந்த காண்டாக்ட் நமக்கு எல்லாம் வந்திருக்கணும். அவங்களை நம்மகிட்ட கூட்டினாருன்னு சொன்னீங்க, என்னாச்சு சார்? வந்தாங்க சார், ஃபேக்டரி கூட பார்க்கல. அந்த ராஜா என்ன பண்ணான்னு தெரியல சார். கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போய் கான்ட்ராக்ட்ல கையில் போட்டு உடனே போட்டாங்க சார். ஆமா சார். சார் நம்ம எதிரி முட்டாளா இருந்தா ஏமாத்திடலாம், புத்திசாலியா இருந்தா சமாளிச்சிடலாம். ஆனா அவன் எப்ப புத்திசாலியா இருக்கான், எப்ப முட்டாளா இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியல சார். எது எப்படியோ நீ அவனை விரட்டணும். आजा रे आजा रा लहरा है आजा रा अय्यो நம்ம ராஜா வண்டி மாதிரி இருக்க. நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்னப்பா என்னாச்சு? ஒண்ணு ஆக கூடாதுன்னு காரை நிறுத்தினேன். ஏன் எதுக்கு? இங்க பாருங்க, எந்த மடைய ஆணி போட்டு வச்சிருக்கான். அந்த மடைய நான் தான். நீ என்ன அப்பப்ப ஏதோ பண்ணிட்டு இருக்க? என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், பழைக்கிற வழிதான். சரி ஜாஜாரே ஜாஜரா ஆஜாரே ஆஜரா. Oh!
போலீஸுக்கு போன் பண்ணிட்டு அவனுங்களை ஒருத்தர கூட விடாத. ஒரே அமக்கல படுத்துற திருடியா அடிச்ச நபர் திருடங்கிற விஷயத்தையே மறந்துட்டேன். இப்ப நான் யாரு தெரியுமா? யாரு? அசோக் லேலண்ட் ஜெனரல் மேனேஜர். என்னது லைலான் கம்பெனிக்கு மேனேஜரா? இதான்பா இந்தியாவில யாருக்கு எந்த பொறுப்பு கொடுக்கறதுன்னு ஒரு விவசாயம் எல்லாம் போயிடுச்சு. ஏய் இந்த கிண்டல்ல வேணா, உன்னை பார்த்தது ரொம்ப நல்லதா போச்சு. எங்க ஃபேக்டரியில செக்யூரிட்டி ஆபீசர் போஸ்ட் காலியா இருக்கு, அதுல நீ சேர்ந்துற. என்னது செக்யூரிட்டி ஆபீசரா? ஆமா. இந்த ஜெயில் வாட மாதிரி காக்கி சட்டை போட்டுக்கிட்டு கையில குச்சியை வச்சுட்டு நிக்க சொல்றியா? முடியாதுப்பா. எப்ப நல்ல சம்பளம் கொடுப்பாங்க? ஐயோ முடியாதுப்பா. முடியாது 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 முடியாதுப்பா. முடியாது முடியாது. இந்த உலகமே தலைகா இருந்தாலும் சரி, இந்த ஜப்பான் யூனிஃபார்ம் போட மாட்டான். இவர் தான் உங்க புது செக்யூரிட்டி ஆபீசர். இவர் அறிமுகப்படுத்துறேன். இவர் பேர் குமரேசன். இவர் மாரிமுத்து. சரி. இவர் ராஜு. இவர் ஆனந்தராஜ். அவர் பேர் எப்படி? எப்பா ஜெயில எல்லாருக்கும் வணக்கம் போட்டு வணக்கம் போட்டு இங்க இவங்க நமக்கு வணக்கம் போறதை பாக்குறப்ப கிளிப்பா இருக்குப்பா. கையிடுற, நான் உனக்கு பாஸ் தெரியல. பாஸ் காலையில இருந்து சவாரி கிடைக்கலையே. சரி, ஒரு பேஷண்ட் ஆவது வருதான்னு பாப்போம். லேடியா இருந்தா ரொம்ப பெட்டர். என்னமா இது, வந்ததுல இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களை பார்த்தா நோயாளி மாதிரி தெரியல. உங்களுக்கு என்னமா வியாதி? இந்த சிரிப்பு தான் எனக்கு வியாதி டாக்டர். எங்கயும் வெளியில போக முடியல. சொந்தக்காரங்க சாவுக்கு போனாலும் எல்லாரும் என்ன பார்த்து தப்பா நினைக்கிறாங்க. நீங்க தான் எப்படியாவது குணப்படுத்தணும். இது ஒரு வியாதி இல்லம்மா. இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு விதமான மூஞ்சி சுழுக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஸ்பெசிபிக்கா எந்த மருந்துமே கிடையாது. எல்லாம் போக போக சரியாயிடும். பட் ஒன் திங், இது சரியாகிற வரைக்கும் நீங்க எந்த சாவு வீட்டுக்கும் போக கூடாது. ஓகே? நான் வரேன் டாக்டர். இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? ஆட்டோ வருமா? என்ன கேள்வி கேக்குறீங்க? நீங்க முதல்ல யாருக்கு வாங்க? Oh, my God.
இருக்கிறவங்க எல்லாரையும் ரகு கேட்டான்னு சொல்லுங்க. இது என்ன சின்ன வீடு, உனக்காக நான் வசந்த மாளிகைய கட்டுறேன், ஆட்டோ ஓட்டிய கட்டுறேன். புதுசா வந்த செக்யூரிட்டி ஆபீசர் ஒரு மாதிரி ஜிஎம்க்கு வேண்டப்பட்டவன், எப்போ நாம குடுக்கற மாதிரி மாமல கொடுத்து பாருங்க, இல்லன்னா நாளை தட்டு திருட்டு போயிட்டே இருங்க, போங்க. யோ சார், இங்க வாயா, நானும் பாக்குறேன். காலையில இருந்து இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு அங்கேயும் எங்கேயும் நடக்கிறிய, போர் அடிக்கல? இந்த டிரெஸ் போட்டுக்கிட்ட பெருமையா இருக்கு சார். இங்க பாரியா. யோ சார், எங்கயா போற? உனக்கு இந்த பலம் பாக்குற விளையாட்டு தெரியுமா? தெரியாது சார். தெரியாது? இங்க வாயா, நான் சொல்லி தரேன். வா சார், உட்கார். பரவாயில்ல, உட்காரியா, உட்காரு. இப்படி கை வச்சுக்கா, புரிய? நான் அழுத்துவேன், நீ எழுத்தணும், நான் அழுத்துவேன், நீ எழுத்தணும். இதாயா, புரிஞ்சுக்க, அழுத்து. வண்டியை நிறுத்து. இன்ஜின் நிறுத்தியா? வண்டி எங்க போகுது, என்ன கொண்டு போறீங்க? மாமூல் தான். மாமூலா சார், மாமூலா. என்ன கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் ஏமாந்தா அபேஸ் பண்ணிடுறானுங்கப்பா. ஏய், இந்த ஜப்பான மீறி ஒரு துரும்பு போக முடியாது, இவ்வளவு பெரிய இரும்பு விட்டுருவானா? என்னங்கடா இது, நான் உங்களை பிடிக்கணும்பா, நீங்க என்ன பிடிக்கிறீங்க? ஜப்பான் பாக்குறதுக்கு சின்ன ஊர் தான், ஆனா அடிச்சா தாங்க மாட்டீங்க, விட்டுருங்க. விட மாட்டீங்க, விடுறம் பார். இவ்வளவு நேரம் வண்டியில இருந்த? யோ யோயா, நீ சொன்ன மாதிரி இந்த சட்டையை போட்ட பெருமையா தான் இருக்கு. ஆமா சார், புல்ல அடிச்சிருக்குமே. அட்டென்ஷன், டேமேஜ். நீ ஒரு பியூனா இருக்க கூட லாய்க்கல, ஆனா ஜெனரல் மேனேஜர் ஆகணும் ஆசைப்படுறேன். எப்ப கருத்த போல்தானே, இப்பயே முடியல. கேட்டா அந்த ராஜா கேட்ல இருந்தா சொல்லுவேன். ராஜா இல்ல சார், ராஜாவோட ஆள் ஒருத்தன், ஜப்பான் ஒருத்தன செக்யூரிட்டா போட்டிருக்கான் அந்த ராஜா. ராஜா ராஜா ராஜா, கெட் அவுட். சின்ன வயசுலயே போலியோ அட்டாக், அவளை கண்ணும் கருத்துமா வளர்த்துட்டு வந்த அவ பேரண்ட்ஸ், அதாவது என் மகளும் மருமகனும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல போயிட்டாங்க. சீத்தல் அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க.
அளவுக்கு நிதானத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது இந்த மியூசிக் தான். என் பேரு ராகு, உங்க பேரு? குயிலி. குயிலி? எனக்கு அப்பா அம்மா எல்லாம் கிடையாது குயிலி. நான் யாருக்கிட்டயும் பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியமே இல்ல குயிலி. உனக்கு எந்த நாள் வசதியான நாள்னு படுதோ சொல்லு, ரூம் போட்டுருவோம், ரெண்டு பேரும் மனச திறந்து பேசிடலாம். எதுக்கு? நம்ம கல்யாணத்துக்காகத்தான். கொஞ்சம் கடைக்கிட்ட நிறுத்துறீங்களா? குயிலி, நீ என்ன ரகு தான் கூப்பிடணும், சார்லாம் கூப்பிட கூடாது. சரி ரகு, கொஞ்சம் கடைக்கிட்ட நிறுத்துறீங்களா? என்ன பிரசன்டேஷன் வாங்க போறியா? நானே உனக்கு பிரசன்டேஷன் வாங்கி தரம்பா. ரகு. குயிலி, அந்த கடையில ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு நிக்கிறாரே, அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க. உன் சொந்தக்காரரா? ஏதோ பெரிய பிரசண்டா தான் இருக்கும் சார். எனக்கு இந்த மாசம் முழுவதும் பணம் டிமாண்ட் சார். நான் என்ன வச்சுக்கிட்டா சார் இல்லைங்கிறேன்? என்கிட்ட பணம் இல்ல சார். சார், உன் மூஞ்சியை பார்த்தா கஷ்டப்படுற மாதிரி தெரியலையா? என் கோபத்தை கிளறாதீங்க சார். நானும் மனுஷன் தான், சொன்னா சொன்னபடி இருப்பேன். என்ன என்ன இழிச்சவாய நினைச்சீங்களா? கரெக்டா கொடுத்துருவேன் சார். கொடுக்க மாட்டேன் நினைச்சீங்களா? என்ன என்ன தம்பி சிரிக்கிற? அண்ணனும் தங்கச்சி ஒரே மாதிரி அறிகிறீங்க சார். சார் சார், உங்க தங்கச்சி என்ன பத்தி உங்ககிட்ட என்னவோ பேசணுமா கூப்பிடுறாங்க சார். என்னடி அவன் உன்னை ஏன் தங்கச்சிங்கிறான்? அவங்க குடும்பத்துல பொண்டாட்டிய தங்கச்சின்னு தான் சொல்லுவாங்களா? அது இல்லைங்க, அவன் இத்தனை ஆட்டோல கூட்டிட்டு போய் ரொம்ப கலாட்டா பண்ணான். இந்த சிறியப்பா குடும்பத்தை பத்தி அவனுக்கு தெரியாது. பிச்சிருவேன், மிதிச்சிருவேன், குத்திருவேன். ஒன்னே இல்லடியா, அவனை நாயே பே உன்னை குத்திர வேண்டா. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? சிரிக்கிற வியாதி எங்களுக்கு இருக்கிறதுனால என் பொண்டாட்டா இலக்கரமா விளையாடிட்டியா? உன்னை அள வைக்கிறேன்டா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஹலோ. குட் மார்னிங் மிஸ்டர் ராஜா. நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், போலாங்களா? நேபாளி டெலிகேட்ஸ் அடுத்த வாரம் வராங்க. அவங்க வரத்துக்குள்ள அந்த மினி பஸ் ரெடி ஆயிடும்ல? நிச்சயமா. அதை காமிச்சுதான் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். அந்த கான்ட்ராக்ட் நிச்சயமா வாங்கணும். ஓகே, இதை நீ போன்ல சொல்லிருக்கலாமே. ஏன், நான் இங்க வரக்கூடாதா? ஐயே, அப்படிலாம் இல்ல. உங்களை தான் பார்க்க வந்தேன்னு வச்சுக்கீங்களேன். ஐ மீன் ஜஸ்ட் அ விசிட். என்னோட கனவுல என்ன தெரியுமா? அந்த லேலன் கம்பெனிய இந்த அஜய் கம்பெனியோட வளைச்சு போடணுங்கிறதா. அண்டர்ஸ்டாண்ட்? வளைச்சு போட்டுரும், என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஏற்கனவே நம்ம கம்பெனி தடுமாறிட்டு இருக்கு. இதுல வேற லேலன் கம்பெனி மினி பஸ் தயாரிச்சிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. சாணி, அடுத்த வாரம் நேபாள்ல இருந்து வர டெலிகேட்ஸுக்கு அந்த மினி பஸ் காட்ட முடியாம பண்ணிடணும். வரட்டும் சார், பஸ் பாக்கட்டும். டிசைன் கேன் டிசைனா தான் இருக்கும். விட்டுருங்க. Shall we see the minibus? Oh yes. என்ன மிஸ்டர் ராஜா? Yes sir. Don't worry. இந்த பசங்க lovely hearts from Nepal, seeing India song and dance, Mera Bharat Mahan, I dancing, you all seeing. அவங்க முதல்ல minibus பார்க்கட்டும், அப்புறம் program வச்சுக்கலாம். I agree. We will see the minibus first.
song and drama will be later. Mr. Raja, இப்ப நம்ம தயாரிக்கிற மினி பஸ் பத்தி இவங்களுக்கு சொல்றீங்க, அழகா இங்கிலீஷ்ல பேசுறீங்க. Come, come, come. Last Monday, Mr. Sunday had come from Africa. Mr. Lee, anyhow, this is our Arachi department. What is Arachi department? It is something different. It is something versatile. Oh, you mean research department? Correct. Please move. அவ்வளோ கரெக்டாக சொல்கிறானுங்க. பரங்கி மலைக்கு வந்திருப்பானுங்களோ. Please come in. Good morning, sir. Hello, Johnny. இது உங்க department இல்லையே, எப்படி இங்கே இருக்கீங்க? கம்பெனி மேல இருக்க ஒரு ஆர்வத்துல தானே சார். ஓ, தட்ஸ் குட். கம் அலாங் ப்ளீஸ். இங்கிலீஷ் ஞாபகம் இருக்கட்டும். திஸ் பஸ் பேக் வியூ, திஸ் நம்ம பஸ் சைட் வியூ, திஸ் our bus front view. That's all. Gentlemen, now our Jim will explain about the selling features of the minibus. Thumba, thanks Vijaya. Well, gentlemen, right at the outset, let me tell you, Sheetal, that is our minibus, is probably one of the best of its kind in the world. It can be compared to a Ford, Cadillac, Toyota, or a Honda. Oh, I can explain the unit facts and figures if necessary, gentlemen. No doubt, one gets attracted to a vehicle by its beauty. But outward appearances are not everything. What gives a manufacturer an edge over the competition is fuel efficiency. And gentlemen, Sheetal is fuel efficiency. Well done, Raja. Congratulations. Thank you. Come on, let's go, please. Raja. Engiyo poitappa. Congratulations, GM sir. இந்த பஸ் மாடல உடைச்சவன் நீ தானே? நீ இப்படி ஏதாவது பண்ணுவேன் தெரிஞ்சுதான் நான் இன்னொரு பஸ் மாடல் பண்ணி வச்சிட்டேன். பஸ் உடைச்ச மாதிரி உன்னையும் உடைச்சிருவேன். முறைக்கிற விஜய், நான் இங்கிலீஷ் பேசுறது பார்த்து ஆச்சரியப்படுறியா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பிஏ பாஸ் ஆனேன், டிகிரி வாங்கினவன் எப்படி திருடனா மாறினு யோசிக்கிறேன். விஜய், வேலை கிடைக்கல, பசி, வயிற்று பொழப்பு, சின்ன ரொட்டிய திருட ஆரம்பிச்சுவேன், அப்படியே பெருசாயிடுச்சு. ஆனா விஜய், நான் திருடினதுல எனக்குன்னு என்ன தேவையோ அதை வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் என்ன மாதிரி அனாதைகளுக்கு கொடுத்துட்டேன். எனக்கு உன் கண் முன்னாடி திருடனா பிடிபட்டனும், அன்னிலேருந்து நான் திருந்தி வாழணும்னு நினைச்சேன், திருந்திட்டேன். என்ன நம்பு விஜி, விஜி நான் மாறினதுக்கு நீ தான் காரணம். A metamorphic change has come over me and you're the only reason for that. I love you. என்ன மன்னிச்சிடு. I'm sorry. விஜி நான் என்ன சொல்றேன்னா, I'm sorry. என்ன? என்ன மன்னிச்சிருக்க. Thank you. Thank you. ராஜா, உங்க கண்ணில் தூசி. எங்க? La 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 la
மழை வருது மழை வருது கூடை கொண்டு வா மானே உன் மாறாத்திலே வெயில் வருது வெயில் வருது நீங்கள் கொண்டு வா மன்னாவின் பேரன்பிலே மழை போ நீயே பொழிந்தா வெயில் வருது வெயில் வருது நிழல் கொண்டு வா மழை போ நீயே பொழிந்தாய்த்தேனே மழை வருது மழை வருது கூடை கொண்டு வா மானே உன் மாறாத்திலே மனசு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமா இருக்கு. ரியலே என்னது? நீ வந்ததுல இருந்தே சீதல் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அது உன் திறமை பார்த்ததுனால மட்டும் இல்ல, உன் மேல அவ அளவு கிடந்த பிரியம் வச்சிருக்கிறதுனாலதான். யூனோ
உன் பேரை சொன்னாலே அவ எக்ஸைட் ஆயிடுறா. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு இந்த காலத்து இளைஞனான உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பழைய காலத்து ஆளான நான் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு நீ நினைக்கலாம். யூ நோ சம்திங், ஐ லைக் வாட் ஷீ லைக்ஸ். அவ விருப்பப்படிதான் இங்க எல்லாமே நடக்கும். ஆர் யூ ஹாப்பி ராஜா? I'm in love. Yes, I'm in love. இந்த ஊனை எனக்கு ஒரு தடையா இருந்தது. கால் ஊனோ என்னை எதுலையும் யார் மேலயும் ஆசைப்பட வைக்கல. அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற பணம் என் மேல ஆசைப்பட எல்லாரையும் தயங்கி வச்சிருக்கலாம். ஆனா இப்ப அந்த தடை எல்லாத்தையும் மீறிட்டேன். ஏன் என்ன கன்கிராச்சுலேட் பண்ணல? ஓ, I'm sorry. Congratulations, madam. Thank you. அதுக்கு முன்னால நீங்க என்ன கன்கிராச்சுலேட் பண்ணணும். நான் ஒருத்தர் நேசிக்கிறேன், அவரும் என்ன நேசிக்கிறாரு. ஏய், என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவரை நேசிக்கிறேன். அந்த விஷயத்த இன்னைக்குதான் அவருக்கு தெரியப்படுத்த போறேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் என்ன விரும்புறாரா இல்லையாங்கிறது. எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை. எங்க காதலை பொறுத்த வரைக்கும் ஆரம்பமே அவர்கிட்ட இருந்துதான். கிரேட். யார் அது? ஏய், கம் ஆன், யார் அவர்? மிஸ்டர் ராஜா. அவர் இப்ப நம்ம கம்பெனில ஜிஎம்ஆ இருக்காரு. அதுக்கு முன்னால சிபிஐ ஆபீசர், போலீஸ் இன்ஸ்பெக்டர், கார் ஓனர், இந்த மாதிரி எவ்வளவோ. என்னாச்சு மேடம்? வாட் ஹேப்பன்? நதிங், கொஞ்சம் வலிக்குது. வீல் சேர் ப்ளீஸ். நீங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. டாக்டர் கூப்பிடவா? வேண்டாம். நீ உடனே பதில் சொல்லணும்னு நான் உன்னை கட்டாயப்படுத்தல. நீ நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு. தேங்க் யூ சார். ஓகே. பட் ராஜா, நல்ல முடிவா என்னையும் சீத்தலையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய முடிவா நீ சொல்லணும். எது சொன்னாலும் உண்மையா சொல்றேன் சார். ஓகே, குட் நைட் சார். குட் நைட். குட் நைட். ஓ மை மை, You look so beautiful in this dress. அது என்ன தெரியல, கல்யாண பேச்சு ஆரம்பிச்சாலே பெண்கள் ரொம்ப அழகா ஆயிடுறாங்க. நான் அவங்ககிட்ட எல்லாமே வெளிப்படையா பேசிட்டேன்மா. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தாத்தா? விஷயத்த கேட்ட உடனே ஆச்சரியமாவும் இருக்கு அதிர்ச்சியாவும் இருக்குன்னு சொன்னா. நான் சொன்னேன், உன்ன நான் அவசரப்படுத்தலப்பா, உன் பதில சாவகாசமா சொல்லுன்னு சொன்னேன். சார் சார், நான் சீக்கிரமே சொல்லிடுறேன், ஆனா உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்கான். அம்மா, அவர் பெரிய மனுஷன் தாத்தா. அதனாலதான் மனசுல உள்ளதை பட்டுன்னு சொல்லாம பக்குவமா சொல்லி டைம் வாங்கிட்டு இருக்கார். அவர் சொல்லாமலே உண்மை தெரிஞ்சு போனதுனால இனிமே நம்ம அவரை தொந்தரவு செய்யக்கூடாது. என்ன சொல்றேம்மா? அவர் விஜயாவை விரும்புறாரு. விஜயா அவரை விரும்புறா. அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே பழக்கமானவங்க. சீதா, நான் நேசிச்ச அவர் எனக்கு கிடைக்கல. அட்லீஸ்ட் நேசிக்காமலே ஜனமா வாழ்ந்துட்டு இருக்கிறத விட நேசிச்சு அவர் கிடைக்காம போனது பெரிய விஷயம் இல்லையா தாத்தா? எத்தனையோ லவர்ஸ் ஏத்துக்க கூடிய இந்த மியூசிக் எனக்கு போதும்.
சின்ன சந்தேகம். அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டியா? எனக்கு எதுவும் வேலை பாக்குறியா? அனாவசியமா வார்த்தையை விட்டுறாதீங்க. ராஜாவை தீர்த்துட்டுமா? அப்போது அவங்க சந்தேகம் தீரும், நம்ம நினைச்சதையும் சாதிக்க முடியும். என்ன சொல்றீங்க? முதல்ல காரியத்துல காட்டு. மறுபடியும் சார், அந்த ராஜா ஒண்ணும் பண்ண முடியலன்னு ஐயா பேசிக்கிட்டு வந்து நின்னீங்க, நடக்கிறதே வேற. அவுட். ஞாயிற்றுக்கிழமை ஜாலியா இருக்கணும் தோணாத உனக்கு? தோணுந்தா? ஆனா டிங் டிங், இன்னைக்கு மட்டும் ஜாலியா இருங்க. ஒரு நாளைக்கு என்ன சம்பாதிப்பீங்களோ அத நாங்க கொடுத்துடுறோம். ஆட்டோ ஓட்டாம நான் காசு வாங்க மாட்டேன். அக்கவுண்ட்ல போட்டுக்க சார், அக்கவுண்ட்ல. ஒண்ணு பண்ணுங்க, உங்க காரை என்கிட்ட கொடுங்க, அதுல நான் ஜாலியா சுத்துறேன். நீங்க ஆட்டோவை சுத்துங்க, ரொம்ப த்ரில்லா இருக்கும். ஆனா மீட்டர் மேல துணியை சுத்திக்கிட்டு தான் போகணும். உங்க ஜே வண்டி நம்பர் என்ன? டிபிஐ 5273. ஏண்டா இப்ப தானே போகுது? ஏறா சீக்கிரம். என்ஜாய். நம்மளே ஒரு பாட்டை பாடுவோம். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா. டேய் எவன்டா வா? என்ன ஜாலியா இருக்கு? நீ பாட்டுக்கு பின்னாடி உட்கார்ந்து முன்னாடி வா. ஏன் இப்ப நாங்க வரணும்? அவ்வளவுதானே? விஜய், விஜய் ஜாக்கிரதை, விஜய் பாத்துவா. இப்ப ஓகே, டபுள் ஓகே. வண்டி வந்து வண்டி பத்திய நடு ரோட்ல விளையாட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏய் ரகு, ரகு, ரகு. Ah!
ராகுவன் நீ தானே கொண்ட இருக்கலாம். என்ன பண்ணுவ? சாட்சி இருக்கா? என்ன பழி வாங்கறதுக்காக ராகுவ கொண்டுட்டான். கொண்டு ராகு உயிரோடு வந்துருவானா? வரக்கூடாது. உயிருக்குயிலா இருந்த ரகுவோட சாவுக்கு காரணமா இருந்தவன பழி வாங்கணும். சேர்மன் குடும்பத்துக்கு கனவா இருக்கிற மினி பஸ் ஜனவரி 14 தேதி வெளிவிட்டாகணும். விஜயா, குறிக்கோளே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா உனக்காக என்ன திருத்திக்கிட்ட திருந்துற எனக்கு பல கடமைகள் வந்திருக்கு. அதுக்கு நான் போராடணும். அந்த போராட்டத்துக்கு எனக்கு நீ உதவியா இருப்பியா? Thank you. எடுத்துட்டு போய் நம்ம யாருக்கு தள்ளிட்டு போயிட்டோம் சார். யாருக்கா சார்? அங்க போவீங்க சார்? வைத்தியராஜ் தாத்தா. என்னம்மா? ராஜா இன்னும் காணாமே. பஸ் எடுத்துட்டு அனுப்பிச்சிருக்கேன், இன்னும் வர. ஒரே பாம், நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸ். எப்படின்னு பாக்குறியா? அங்க பாரு.
அந்த சின்ன பாமால உன் லட்சிய வண்டியும் க்ளோஸ், என் அண்ணனோட லட்சியமும் க்ளோஸ். அண்ணனா? சேர்மன் உங்க அண்ணனா? சொல்லலையா? அவன் சொல்ல மாட்டானே. அவன் எப்படி சொல்லுவான்? கோடிக்கணக்கான சொத்துல ஒரு பைசா கூட எனக்கு கொடுக்காம என்னைக்கும் அவனை துரத்தி விட்டுட்டான். ஆனா அவன் பொண்ணையும் மருமகனையும் க்ளோஸ் பண்ணிட்டு அவன் சொத்தெல்லாம் அடையணும்னு நினைச்சேன். ஆனா அவன் புத்திசாலி ஆயிட்டான். எப்படின்னு பாக்குறியா? எல்லா சொத்தையும் அந்த நொண்டி பேத்திக்கு எழுதி வச்சுட்டான். Damn it. என் சந்தோஷம் உன்னால கெட்டது, அவன் சந்தோஷம் என்னால கெடணும். கெடுத்துருவேன். தொழிலாளர் பிரச்சனை உருவாக்கி எங்க அண்ணனையும் அவன் ஃபேக்டரியும் க்ளோஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நீ வந்து அந்த ஃபேக்டரியை படிப்படியா உயர்த்தி ஓகன் கொண்டு போயிட்ட. அதனால என்ன வந்தது? அந்த ஃபேக்டரி, அந்த லட்சிய வண்டி, அவன் பேத்தி, அந்த கிழம், இன்க்ளூடிங் யூ, இந்த பாமால மேல போறீங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பணம் 1000 கோடி எனக்கு தான் வந்து சேரும். எப்படி இந்த வைத்தியராஜ்? ஐயோ, இங்க ஒண்ணு வச்சு அங்க ஒண்ணு வச்சு போறாங்க. ஏன்பா வெடிக்க போதுப்பா? ஏன்பா நீ பெரிய பிப்பாக்கி தானே? இல்ல நீ சொல்லுவியே. அதுக்கு என்னப்போ? என் பாக்கிட்ட அடியா? ஐயோ இல்லப்பா, உள்ள ஒரு பிளேடு இருக்குப்பா, அடி. நீ அடிச்சுக்க. ஐயோ புரிய பேசுறிய. என் பாக்கிட்ட அடிச்சு எனக்கு பழக்கலப்பா, மத்தவங்க பாக்கிட்ட அடிச்சுதான் பழக்கம். சீக்கிரம் எடு, எடுப்போ. Oh!
எப்போ பாம்பு பார்த்துட்ட? ஏய் ஜப்பான், அந்த பாம்புடா. எடுத்து வா. என்ன எனக்கு சிரிக்கும் ராஜா.